தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ போதுகரே இமன் ஜீவ தண்ணீரே நொழி கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலவீசனம் கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் பரலோக தேவனுக்கு அமேன் வர்மையா ஓதுகரே வர்மையா ஓதுகரே வச்சாத ஜீவன் வச்சாத ஜீவன் நதியாக கரையோர மரணங்கள் கனிதர வேலையும் தாராளமா கரையோர மரணங்கள் ஈராளமா கனிதர வேலையும் இலைகள் எல்லாம் அருளாகணும் இலைகள் எல்லாம் கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம் அம்மேன் வறுமையா உலகரே வறுமையா வற்றாத ஜீவன் நதியாக வற்றாத ஜீவன் நதியாக வனாந்திரங்கள் வயல் வெளியாகணும் இன்னைக்கு பசுமையாய் செழிப்பாய் மாறி மாறட்டும் என்னை ஆனந்த கையில் அபிஷேகம் Yeah.
ஆவில உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்கு அடையாளம் தான் இந்த நல்ல தைலம், விலையேற பெற்ற தைலம். ஹல்லேலூயா. இயேசுவே இந்த தைலத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாரே. இதுவரைக்கும் இயேசுடைய கால்களில் தான் ஊற்றினாங்க. முதல் முறையா இயேசுவின் சிரசில் ஊற்றப்படுகிறது. அது எல்லாருக்கும் விசனத்தை கொண்டு வந்தது. ஏன் யூதாஸுக்கு அவனுக்குள்ள பிசாசு இருப்பதனால விசனம் கொண்டு வந்தது. இன்னைக்கு கத்தர் அப்படிப்பட்ட அபிஷேக தைலத்தை ஊற்ற போகிறார். அது சாத்தானுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் கொஞ்சம் விசனத்தை கொண்டு போக போகிறது. ஆனால் அதை பற்றி இயேசு சட்டை பண்ணலை. இன்னைக்கு அதை சட்டை பண்ணாதங்க. ஹல்லேலூயா. எனக்கு மாம்சம் எல்லாம் கத்தனை மறைய பண்ண போகிறார். மாம்ச சிந்தனைகள்லாம் கத்தனை மாற பண்ண போகிறார். எல்லாம் நீங்கள் புதுசாக மாறப்போகிறார். இயேசு அதை தான் எது பார்த்தாரு. இந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். ஐ மஸ்ட் பி பரீட். இயேசுவாகி நான் அடக்கம் பண்ணப்படுறனும், நான் மறைஞ்சிடணும். நான் ஒரு புதிய கிறிஸ்துவாக உயிர்த்துள்ள ஒரு கிறிஸ்துவாக எழும்பணுமே. அதுக்காகத்தான் அந்த தைலம். ஹல்லேலூயா. இரண்டாவது தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கு முன்பாக நீர் உன் பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் சத்துருக்கு முன்பதாக அபிஷேக தைலம் இறங்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கத்தர் செய்வா. இதுவரைக்கும் குறைவாக இருக்கிற காரியங்களெல்லாம் இன்றைக்கு கத்தர் நிறைவாக்க போகிறார். ஒரு நிறைவான அபிஷேகம் ஆண்டவரே. என் சத்துருக்கு முன்பதாக, சத்துருக்கு முன்பதாக, இதுவரைக்கும் உங்களை சுற்றிலும் உங்கள் அபிஷேகத்தை தடை பண்ணி கிடந்த சத்துருக்கள், உங்கள் அபிஷேகத்தை பற்றி பொறாமப்பட்டிருந்த சத்துருக்கள், அவங்க கண்ணுக்கு முன்னால் இன்றைக்கு உங்கள் தலையில் ஊற்றுகிற அபிஷேகம் பாருங்கள். அது நிரம்பி வழிகிற அபிஷேகமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த அபிஷேக கூட்டத்தில் உண்மையாகவே ஒவ்வொருவரும் உணர்கிற காரியம் அதுதான், ஆண்டவரே என்னில் இருக்கிற குறைகளை அகற்றுங்கப்பா, என் அக்கிரமத்தை அகற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் உம்மை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அபிஷேக கொடுத்தல கத்தர் உணர்த்தும் பொழுது என்னென்ன காரியங்கள் தவறாக இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் ஒழுங்கில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் அறிக்கையிடுகிறோம் அல்லவா. நம்ம அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பி தான் இந்த அபிஷேக கொடுத்தல வந்திருக்கிறோம். நீ அக்கிரமத்தெல்லாம் வெறுத்ததுனால, நீதியை விரும்பினதுனால தோழரை பார்க்கலாம். சொல்லுங்க, பழைய பாட்டில் மோசையை பார்க்கலாம், யோசுவாவை பார்க்கலாம், ஆரோனை பார்க்கலாம், கத்தர் எலியாவை பார்க்கலாம், எலிசாவை பார்க்கலாம், அந்த தோழரை பார்க்கலாம். ஒரு மேன்மையான ஆழ்ந்த தைலத்தின் அபிஷேகத்தை கத்த நாளை ஒவ்வொரு சிரசில் ஊற்றப்போகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக, அதுவரைக்கும் முறுமுறுத்து கொண்டிருந்த ஆரோனுக்கு முன்பதாக யாரும் முறுமுறுக்க கூடாது என்பதற்காக ஒரு நல்ல தைலத்தை ஆரோனுடைய சிரசில் ஊற்றினார். அது வழிந்தோடு ஆரம்பித்தது. இதுவரைக்கும் பாத்திரத்தில் குடத்தில் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் கண் காணத்தக்கதாக கத்தர் ஆரோனை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேக தைலமானது, நல்ல தைலமானது அவனுடைய தாடியில் அங்கெல்லாம் வழிந்து ஓடுகிறது பாருங்கள். இன்றைக்கு அப்படி வழிந்தோடுகிற, நம்ம உச்சந்தில் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி வருகிற ஒரு நல்ல தைலம்.
இந்த தைலம் உங்களுக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர தைலமாய் மாறப்போகிறது. கர்த்தர் இப்பொழுது சொல்ல காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியானவர் இப்பொழுது அந்த தைலத்தில் நம்ம நிரப்பப் போகிறாரு. முதல்ல என்னது? விலையேறப்பெற்ற வாசனை தைலம். சொல்லுங்க, என் மாம்சம் மறையதுக்கு, நான் புதுசாக உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, எல்லா சத்துருக்கு முன்பாக சொல்லுங்க, என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம். நான் அக்கிரமத்தை வெறுத்துட்டேன், நீதியை விரும்புகிறேன். எங்கள் தோழரை பார்க்கலும் ஒரு மேன்மையான அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் கர்த்தர் இன்றைக்கு என் சரசு மேல ஊற்றுகிறார், இன்றைக்கு என் சரசு மேல ஊற்றுகிறார். ஆரோனுடைய சரசில் ஊற்றின தைலத்தை ஆசாரியனாய் பிரித்தெடுக்கப்பட்ட என் மேலையும் கர்த்தர் ஊற்றுகிறார். வாங்க, இந்த நல்ல தைல அபிஷேக தைலத்தை கர்த்தர் இந்த நம்ம மாலையில் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் மேன்மை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே, இது விலை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு மேன்மையான அபிஷேகம், விலையேற பெற்ற அபிஷேகம் ஆண்டவரே. அபிஷேகமானது நிரம்பி வழிவதாக, தாடியிலே வழிவதாக, அங்கிலே வழிவதாக, நல்ல தைலமாய் இறங்கி வரட்டும். இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கண்டிராத ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, இதுவரை பெற்றிராத ஒரு அபிஷேகத்தின் வல்லம ஒவ்வொரு நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. அவர் திருப்தி ஆகல இன்னும், உங்களை இன்னும் 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 நிரப்ப முடியாது, திருப்திப்படுத்தும்படியாக. வீட்டுக்குள்ள வந்த எல்லா பாத்திரங்களும் நிரம்ப மட்டும், குடத்துல எண்ணெய் பொங்கிக்கிட்டே இருக்குது, எண்ணெய் பொங்கிக்கிட்டே இருக்கிறது. சாதாரண பாத்திரங்களை நிரப்பும்படியாக எண்ணெய் பொங்கி வந்தது என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் உள்ள பாத்திரங்கள், நாம் விலையேற பெற்ற பாத்திரங்கள், கர்த்தருக்காக பயன்பட வேண்டிய பாத்திரங்கள். அப்ப இந்த பாத்திரங்களுக்காக எண்ணெய் அபிஷேகத்தின் எண்ணெய் அபிஷேகத்தின் தைலம் கர்த்தர் பொங்கி 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 வர செய்து கொண்டிருக்கிறார், பொங்கி வர செய்து கொண்டிருக்கிறார். இட் இஸ் பப்ளிங், பப்ளிங் ஃபார் எவ்ரி வெசல். ஒவ்வொரு பாத்திரத்தை நிரம்பும்படியாக, நிரப்பும்படியாக, நிரப்பும்படியாக இப்பொழுதே நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். பரனாவியே அன்பின் ஆவியே நித்தம் என்னால்
நாளும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் ஒற்றுமையா ஒற்றுமையா உன்னதரே ஒற்றுமையா பத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பத்திரம் நிரம்ப அரணாவியே அன்பினாவியே நிற்கும் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் பரணாவியே பலமாக என்னை நிரப்பும் மாம்சத்தின் தீய செய்ய சுத்தரிக்க ஆவிக்குள்ளாகி உம்மை ஆராதிக்க மாம்சத்தின் தீய செய்ய சுத்தரிக்க ஆவிக்குள்ளாகி உம்மை ஆராதிக்க எல்லியாவின் தேவனே இறங்கியே எல்லியாவின் தேவனே இறங்கியே வாருமே ஒற்றுமையா ஒற்றுமையா உன்னதரே ஒற்றுமையா பத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய பத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பரணாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் பரணாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே பலமாக என்னை நிரப்பும் பலமாக என்னை நிரப்பும் ஒற்றுமையா ஒற்றுமையா உன்னதரே ஒற்றுமையா பத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா அப்பா எங்கள் பாத்திரம் நிரம்பட்டமான வர ஒவ்வொரு பாத்திரம் பரிசுத்த பாத்திரமாய் மாறட்டும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால பரிசுத்த பாத்திரமாய் மாற்றுங்க நிரம்பின பாத்திரங்களை ஒரு பக்கத்தில் வையே ஒரு பக்கத்தில் வையே ஹல்லேலூயா அப்போ அந்த பாத்திரம் நிரப்பப்பட்ட உடனே கர்த்தர் வேறு பிரித்திருந்தாரு இனி இந்த பாத்திரம் பயன்பட போகிறது நிரப்பப்படாத பாத்திரங்கள் பயன்பட முடியாதே இனி இந்த பாத்திரங்களை பக்கத்தில் வையும் ஒரு பக்கத்தில் வை அதெல்லாம் அதை நிரம்பிக்கொண்டே இருக்கிறது அப்படி கர்த்தர் இந்த நாளில் ஒரு விசேஷமான அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியத்துக்காக கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு இருக்கிறார் God is separating everyone for a unique ministry today ரிகபலதனகன ஷபலதியனமன மாந்தலகன நிகபலதியனமன மா ஒப்புக்கொடு நீ நிரம்ப 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 கர்த்தரை வேறு பிரிக்கிறார் கர்த்தரை வேறு பிரிக்கிறார் you are special மாற்றிக் கொண்டிருக்கிறார் you are becoming special by the anointing for a special purpose special plan தாவீதின் மேலே இறங்கின அபிஷேகமானது மற்ற மேய்ப்பர்களை விட அவனை வித்தியாசப்படுத்தி விட்டது He separated, David as a unique shepherd, He's challenging every lion and every bear and every Goliath. ஒவ்வொரு சிங்கத்தையும் ஒவ்வொரு கரடியும் ஒவ்வொரு கோலியாத்தையும் சவால் விடுகிற ஒரு மேய்ப்பனாய் கர்த்தர் மாற்றினார் இதுவரைக்கும் எந்த மேய்ப்பனும் இப்படி சவால் விட்டதே இல்லை இப்படி எதிர்த்ததே இல்லை என கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் பாத்திரம் நிரம்பினா நீ வேறு பிரிக்கப்படுவாய்
வேறுபடிக்கப்படுவாய். உன்னுடைய அபிஷேகம் வித்தியாசமாகத்தான் இருக்க போகிறது. உன்னுடைய நடத்துதல் வித்தியாசமாகத்தான் இருக்க போகிறது. இந்த மாசத்துல கர்த்தருடைய நடத்துதல வித்தியாசமா இருக்கும். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah. பத்து குஷ்டரோகிகளும் தாங்கள் போகையில், சொல்லுங்க போகையில், போகையில் சுத்தமானாங்க, போகையில் சுத்தமானாங்க. அதே போல ஆறு கற்சாடியிலும் கர்த்தர் நிரப்ப சொன்னாரு, அவங்க நிரப்பிட்டாங்க. இப்ப மொண்டு கொண்டு போங்கன்னு கர்த்தர் சொன்னாரு. நிரப்பப்பட்டவைகள் கொண்டு போகப்படும் பொழுது அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய கலர் மாறுது, அதனுடைய நிறம் மாறுது, அதனுடைய வாசனை மாறுது, ருசி மாறுது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நிரப்ப சொன்ன பாத்திரங்களே அதிலிருந்து வெளியே வருகிற அபிஷேகமானது, திராட்சை ரசமானது மாறிக்கொண்டே இருக்கும். அங்கே போய் சேர்றதுக்குள்ளாக இதுவரைக்கும் இல்லாத ருசி வந்தது. அப்போ கர்த்தரே நிரப்புகின்ற கர்த்தர் நிரப்ப சொல்லலை, அவரே இங்கே வந்து நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் நாட் கமாண்டிங் இஸ் servants to fill you. He says, I myself filling my people. Na enda doodarlayum solala, enda velakaralayum solala, yan pillaigala nerappunganu solli inda karchalin aara maathra kaathirukkaradilla. Appa kathare nerappugira inda abhishegam evlo menmaya irukum, evlo menmaya irukum. Inda maasathila ovvoru nimishamum ungalinda velippadugira abhishegam aanadhu oru vyathyasamana kaariyai seiyapogirathu. It is going to do a unique thing this matter. Ipaba rakaba radanagana sheba nindaragana shabala dhyanamana maundalagana nindanagana shangala dhyanamana maundalagana sya rukabala danagana shambala dhyanamana maundala nekana dhyanamana maushi libavaragana shabala dhyanamana maundalagana urakabala dhyanamana maundalagana shyangalaba. Apdi elimini poma amen ore course paadi vittu nama kathare vaathai solla pogurom. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணாம் வம்சித்தும் நீரைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாம் வம்சித்தும் நீரைவேற்றுமே. யோபு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், ஜோப் சாப்டர் 2 verse 5. யோபு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், ஆனாலும் நீர் உமது கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், நீர் உமது கையை நீட்டி அது ஒரு பாரியம் மாம்சத்தை தொடுவீரானால், சொல்லுங்க
சாத்தான் நினைச்சானா மாம்சத்தை தொட்டுட்டா யோபு கத்தரை மறுதளிச்சிருவான், யோபு கத்தரை விட்டு தூரமாய் போயிடுவான். என சாதாரணமாக இந்த மாம்சத்தின் அழிவுக்காக சாத்தான் கையிலே ஆவியான ஒப்பு கொடுத்துருவாராம். ஒன்று குருந்தியர் 5:5 ஃபஸ்ட் கொரிந்தியர்ஸ் 5:5 அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது ஒருவேளை சில தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பாமல் எவ்வளோ ஆண்டு சிச்சித்துவும் கேட்காம போனாங்கன்னா கடைசியில் மாம்சத்தின் அழிவுக்காக அவளை சாத்தான் கையில் ஆவியான ஒப்பு கொடுத்துருவாராம். ஆனாலும் கூட சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த ஆத்துமா கிறிஸ்துவின் நாளே ரட்சிக்கப்படுமா? அல்லேலூயா. அப்போ இயேசு வெளிப்படும் நாளில் இவன் உபத்திரமாக உள்ள எந்த வியாதிகளோ பலகீனங்களோ வந்தாலும் கூட கிறிஸ்துவின் நாளில் பார்க்கும் பொழுது சாத்தான் ஆச்சரியப்படுவான், அடடடடா நான் என்ன குத்து குத்துனேன், என்ன அடி அடித்தேன், ஆனால் இப்போ பாருங்கள் மகிமையாலும் நிற்கிறான். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு அதை தான் கதை சொல்ல, அதாவது மாம்சத்தை தொடுங்க சொல்லுங்க. இவை சாத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஓகேம்மா நீங்களும் வந்துருக்கமாங்க ப்ளீஸ், நீங்களும் அதில் பண்ணிக்கலாம். இருக்கா அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுதேன். அந்த ப்ரெசன்ஸில் நீங்களும் இருக்க நல்லாயிருக்கும். வாங்க ப்ளீஸ். சாத்தானுடைய என்னென்னு தெரியுமா? இந்த மாம்சத்தை தொட்டுட்டா யோபு கத்தரை விட்டு விலகி போயிடுவான், யோபு தன் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவான். ஆனால் நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்க போனோம், இந்த மாம்சத்தை தொட்டுட்டார் ஆண்டவர், மாம்சத்தை தொட்டார், மாம்சம் முழுவதும் அழுகி போச்சு மாம்சம் முழுவதும். ஆனால் யோபு என்ன சொல்கிறான் தெரியுமா? யோபு 19:25-26 ஜோப் சாப்டர் 19:25-26 அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியில் வந்து நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானதை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து யாரை பார்ப்பேன்? ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. சாத்தான் எனக்கு தெரியுமா, உங்கள் மாம்சத்தை அழிச்சிட்டா நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க, கத்தரை விட்டு விலைக்கு போயிடுவேன்னு. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த மாம்சத்தை அழிக்க 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 இந்த மாம்சத்திலிருந்து நம்ம தேவனை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னை கர்த்தர் அப்படி தான் உங்களை மாற்ற போகிறார். காட் இஸ் கோயிங் டு டூ சம்திங் இன் யூ, சம்திங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் யூ. ஒரு வித்தியாசமான காரணத்தை செய்ய காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எனக்குள்ளே செஞ்சார், அதை நான் தைரியமாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை பின்னால் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மாம்சத்தின் மாம்சத்தை தொடுங்கப்பா. இன்றைக்கு ஆவியானவர் ஒவ்வொருடைய மாம்சத்தை தொடப்போகிறார். அது மாம்சம்னா வெறும் சரீரம் மாத்திரமல்ல, மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக சிந்தனைகள், மாம்சீக பலகீனங்கள், மாம்சத்தில் வருகிற போராட்டங்கள், இது எல்லாத்தன்னைக்கு ஒரு முடிவை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை சாத்தான் தொட முடியாது சொல்லுங்கள், சாத்தான் தொட முடியாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவரே தொடப்போகிறார், ஆவியானவரே தொடப்போகிறார். அவர் சாத்தான் தொட்டால் அழிவு, சாத்தான் தொட்டால் அழிவு. ஆனால் கர்த்தர் தொட்டார்னா ஒரு மர்ம உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு அனுபவிக்க போகிறீங்க, ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை அனுபவி போகிறீங்க. இவன் பார்ப்பேன், மாம்சத்துலேருந்து பார்ப்பேன் அப்படின்னா, ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறான் 63:1 Psalm 63:1 தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேலே என் ஆத்மாவும் மேல் என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சமை வாஞ்சிக்கிறது. ஆவியில் கத்தரை தேடுனா, ஆனால் மாம்சத்தில் ஒரு மாற்றம் உண்டான பிறகு நான் அவன் சொல்லுகிறான் 2 இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் Verse 2 இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன இருக்கிறோமா, ஆவி வேற மாம்சம் வேற, நான் ஆண்டவர் மாம்சத்தை தொடரணும் இன்றைக்கு. அல்லேலூயா. நம்ம மாம்சத்தை தொட்டால் தான் நம்ம உண்மையிலே கத்தரை பார்க்க விரும்பி அவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்படி யோபை கத்த தொட்டாரு. இப்போ யோபு என்ன சொல்லலாம் தெரியுமா? யோபு 42:5 Job 42:5 ஆகையால்
ஐந்தாம் வசனமா ஆறாம் வசனம் வாசிங்க, அஞ்சு வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. சாத்தா மாம்சத்தை அழிச்சிருவேன், இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும்னு நினச்சான். ஆனால் இந்த மாம்சம் அழிஞ்ச உடனே யோபு அறிக்கையிட்ட போல இந்த தோல் முதலான எல்லாம் அழிந்த பின்பு இந்த மாம்சத்தை நான் அவரை பார்ப்பேன். இப்போ சொல்கிறான், ஆண்டவரே இதுவரைக்கும் காதால் தான் கேட்டேன்ப்பா, சத்தத்தை கேட்டேன், ஆனால் இன்றைக்கு லிட்டரலி ஐ எம் சீயிங் யூ, நான் உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை பார்க்கணும், உம்மை ரசிக்கணும், உம்மை பார்க்கணும், உம்மை ரசிக்கணும், உம்மோடு இருக்கணும் அப்பா, உமக்காய் வாழணும், உம்மோடு இருக்கணும் அப்பா, உமக்காய் வாழணும். மறவே ஆசைப்படுகிறே, என்னில் மாற்றிவிடும் அருமை நேசரே. என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அல்லேலூயா. இந்த மாம்சத்தில் இருக்கிற நம்ம மாம்சத்தில் இருக்க போவதில்லை. அன்றைக்கு பவுல் சொன்னது போல 2 கொரிந்தியர் 12:2 2 கொரிந்தியர் 12:2 கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3 வானவருக்கு எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை நான் அறியேன். தேவனே அறிவார், தேவன் அறிவார். ஹல்லேலூயா. பட் அப்போ சொல்கிறான், 3 வானவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இ வாஸ் லிஃப்டட் அப். இப்போ ஹலோ, நீங்கள் இங்கேருந்து இந்த மேடைக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? இந்த தரையை விடணும். உங்கள் கால் இந்த தரையை விட்டு மூவ் பண்ணால் தான் இந்த மேடைக்கே போக முடியும். அப்புறம் இந்த மேடைக்கு போகிறதா இருந்தால், இந்த 3வது மேடை போகிறதா இருந்தால், யூ மஸ்ட் லீவ் ஒன் பிளேஸ் டு கோ ஹையர். ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும்னா கீழான ஸ்தானத்தை என்ன செய்யணும்? விட்டு தான் ஆகணும். அதுதான் நான் இன்றைக்கு காலையில் சொன்னது போல, தேகத்தை விட்டு பிரிந்து சொல்லுங்கள், நான் இப்பொழுதே பானபலியாக வாழ்க்கப்பட்டு போகிறேன். 2 தீமோத்தேயு 4:6 2 தீமோத்தேயு 4:6 நான் இப்பொழுதே பானபலியாக வாழ்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. த டைம் இஸ் கம், மை டிபார்ச்சர் இஸ் அட் ஹேண்ட். தேகத்தை விட்டு பிரிந்து, Philippians 1:23 பவுல் சொல்கிறான், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு என்ன உண்டு? ஆசை. சொல்லுங்க, ஐ வாண்ட் டு லீவ் திஸ் பாடி அண்ட் லீவ் வித் ஜீசஸ். சொல்லுங்க, லீவ் அண்ட் லீவ். சொல்லுங்க, லீவ் அண்ட் லீவ். இந்த பாடியை நான் லீவ் பண்ணாதான் நான் ஆண்டவரோடுக்குள்ள லீவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அன்லெஸ் ஐ லீவ் திஸ் ஃப்ளஷ், அன்லெஸ் ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் த ஃப்ளஷ், ஐ கான் லீவ் வித் ஜீசஸ். அப்போ இயேசுவோடு வாழ்கிற, இயேசுவோடு இருக்கிற அந்த உன்னத அனுபவத்துக்கு போகணும்னா, இந்த சரீரத்தில் இருந்தாலும் சரீரம் அந்த சாக போகிறதில்ல, செத்த பேர போகிறது அது வேறு காரியம். ஆனால் நம்ம ஆவியில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகும் பொழுது எப்படி வேறு இடத்துக்கு போகிறோமோ அப்படி மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் மாம்சத்திலிருந்து நான் என் ஆண்டவரை பார்ப்பேன், என் இயேசுவை பார்ப்பேன். சொல்லுங்கள், என் இயேசுவை பார்ப்பேன். சொல்லுங்கள், நானே பார்ப்பேன். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கூட்டம் முடிஞ்சவன் நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்த்தேன்னு கேட்குறதில்ல, நான் பார்த்தேன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லணும். ஸோ இது முதலாவது, என்ன மாம்சம் கொஞ்சம் மறையட்டும், மாம்சம் மறையட்டும். அதாவது அடுத்ததாக, இந்த ஆண்டவுடைய தொடுதல், ஆண்டவுடைய தொடுதல் அது கண்டினியூஸாக இருக்கணும். நம்ம அபிஷேகம் கொடுத்து வந்தோமா, அல்லது ஆராதனைக்கு வந்தோமா, அல்லது நம்ம மலைபி ஜபத்துக்கு வந்தோமா, தெர் இஸ் எ ஷார்ட் வைல். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. The reflection of the Lord's touch should be continuous in our life. அதை தான் ஆண்டு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டு மாம்சத்தை தொட்டார், ஆனால் எத்தனையோ நாளுக்கு அப்புறம் கூட இந்த மாம்சம் தொடப்பட்டதுனால அவன் கர்த்தரை பார்க்க முடிந்தது, கர்த்தரோடு பேச முடிந்தது,
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடிந்தது. ஹல்லேலூயா. The reflection of the touch that was projected or exhibited in his own life, personal life, family life and testimonial life. இந்த கர்த்தர் மாம்சத்தை தொட்டதுனால அதனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. அவன் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருந்ததுனால் ரெட்டிப்பாக மாறிவிட்டது. முன்ன யாரெல்லாம் விரோதித்தாங்களோ அவங்களாம் வந்து ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்போனா இந்த டச் வந்து ஆண்டவர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தொடுகிற தொடுதானது எப்படி ஒரு மணி அடித்தா டைங் அதான் ரீங்காரம். என்னது? எக்கோயிங், எக்கோயிங், எக்கோயிங். இன்னைக்கு கர்த்தருடைய தொடுதலை கர்த்தர் அப்படி தான் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒன்று உதாரணம் சொல்லிவிட்டு அப்புறம் நான் உள்ளே போகிறேன். மார்க் 1:41 மார்க் சாப்டர் 1:40-41 ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வருகிறான். முழங்கால் படுகிட்டு, ஆண்டவரே உமக்கு சுத்தமல்ல சுத்தமாக்க உமால ஆகும். இயேசு மனதுருகி தன் கையை நெட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார். இப்போ அடுத்து உடனே அவன் சுத்தமானான். இப்போ 43-44 ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், யாருக்கும் சொல்லிடாத, யாருக்கும் சொல்லாத, எச்சரிக்கை, ஏய், யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அடுத்து ஆசாரியனுக்கு போய் சொல்லு, காணிக்கையை செலுத்து, அதை சொல்லுன்னு அவனை அனுப்பிட்டார். ஆனால் 45 இயேசு எச்சரித்தும் கூட அவனால் சும்மா இருக்க முடியல. அல்லையா? அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக, சொல்லுங்க, எல்லா இடத்திலும் விளங்கும்படியாக அவன் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அல்லையா? ஆண்டவர் தொட்டுட்டார்னா உன்னால் சும்மா இருக்க முடியாது. அவ்வளவுதான். ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் இவனால் சும்மா இருக்க முடியலை. போய் எல்லா இடத்துலும் போய் சொல்கிறான், ஐயா ஏசனை சுஸ்தமாக்கிட்டாரு, ஏசனை தொட்டார், ஏசனை தொட்டார். சொல்லுங்கள், ஏசனை தொட்டார். அல்லேலூயா. பழைய ஒரு பாடல் உண்டு, உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே, இயேசுநாதர் உள்ளத்தை தொட்டா, உள்ளத்தை தொட்டா, உள்ளத்தை தொட்டாரே, அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே. Somebody touched me, somebody touched me, somebody touched my soul while I was praying, praying to Jesus, Lord Jesus touched my soul. Somebody touched me, somebody touched my soul while I was praying, praying to Jesus, Lord Jesus touched my soul. ஹல்லேலூயா. அண்டு யோபின் மாம்சத்தை தொட்டார், குருடனுடைய கண்ணை தொட்டார். என்ன தொட்டார்? அவன் கண்ணை தொட்டதுனால அந்த கண் தொட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் பார்வை மங்கலை. த டச் கேவ் எ கம்ப்ளீட் விஷன் அண்ட் கண்டினியூஸ் விஷன். ஆண்டவர் தொட்ட உடனே அந்த பார்வை கிடச்சது, அந்த பார்வை நிரந்தரமாக இருந்தது. சொல்லுங்கள், பார்வை நிரந்தரமாக இருந்தது. அதனால தான் அவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான், போங்கள் மேலே சொல்லிகிட்டே இருக்கிறான், ஜீசஸ் டச்ட் மீ, ஜீசஸ் டச்ட் மீ என்று. அது போல் மார்க் 10:52 மார்க் 10:52 அங்கே பரதேமே குருடன் பார்த்து ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாய்? ஆண்டவனை பார்வையடைய வேண்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடையவாயாக. சொன்ன உடனே பார்வை அடைந்து வழியில் இயேசுவுக்கு, இயேசுவுக்கு பார்வை அடைந்த உடனே அவனுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. இதுவரைக்கும் இங்கே பாருங்கள், எல்லார்ட்டையும் வாங்கிக்கிட்டு இருந்தான். எல்லார்ட்டையும் என்ன வாங்கிட்டு இருந்தான்? பிச்சை. இப்போ எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஹி வாஸ் ரிசீவிங். வாட் இஸ் த ரிசீவிங் எண்ட்?
Now he came to the giving end. Ellarunga kudukran ayya yesu enna thottariya yesu en paarvai kuduthaaru en viswasatha paathara aandavare yesu sonnar paarvai adaiva viswasam rakshithun sonnar unne paarvai adaindhu hallelujah anga apdi kuda sollala paarvai adaiva nu sollala un viswasam enna avladhan sonnar andha oru vaartha avana thottuchu thottodane udane avan paarvai adaindhu enna da உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். ஹி கண்டினியூஸ்லி ஃபாலோயிங் ஜீசஸ். இன்னைக்கு இப்படிப்பட்ட தொடுதல் கர்த்தனுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை சொல்லிவிட்டு உங்களை ஜபத்தை நடத்த விரும்புகிறேன். இப்போ வாங்க ஆதியாக 32:25 Genesis 32:25 தொடை சந்தை தொட்டார் தொடை சந்து சுளுக்கிட்டு 31 பார்த்துங்க 31 அதாவது அந்த சொன்னக்கார என்ன தெரியுமா நான் தொட்டேன் ஆனால் தொட்டதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அவனுடைய வாழ்க்கையில் கண்டினியூஸ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு தொடுதல் தான் தொடச்சு அந்த நரம்பை தொட்டார். அப்போ சுளுக்கிட்டு சாதாரணமாக சுளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் சொல்லுங்கள். தடை விட்டால் உடனே போயிடும் அப்படி தானே. நம்ம எல்லோரும் தெரியல மோச் ஆயாத்தோ ஜராத மாலிஸ் கரோ மோச் நிக்கல் ஜாயகா. அதான் சாதாரண சுளுக்கு எந்த சுளுக்கு வந்தாலும் எப்பேற்பட்ட சுழுக்கு வந்தாலும் அதை எண்ணெயை வச்சு நல்லா விளக்கெண்ணெய் வச்சு ரெண்டு ராவு ராவுனா போயிடும். இந்த சுழுக்கு ஏன் போகலை? பிகாஸ் திஸ் இஸ் த டச் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அவன் வாழ்நாளெல்லாம் அந்த தொடுதலை அவனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியலை. த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டச் வாஸ் கண்டினியூஸ் இன் ஜேக்கப்ஸ் லைஃப். இங்கே பாருங்கள் எங்கே போனாலும் என்ன யாக்கோபு என்ன ஆச்சு? கத்தை தொட்டார். என்ன கத்தை தொட்டார்? அன்றை தொட்டார். எங்கே தொட்டார்? இங்கே தான் தொட்டார். இங்கே தான் தொட்டார். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் சொல்லுகிறேன். முந்தின நாள் ராத்திரி நான் வெள்ளிக்கிழமை இரவு காந்தியில் போயிட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாகிட்டு உடம்பே முடியல அவ்வளோ டயர்டு. ஏன்னா போகும்போதும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிருக்கு காந்தியில் போய் சேர்றதுக்கு. அப்புறம் நைட் ப்ரேயர் முடிச்சு வந்திருக்கிறேன். ஆனால் காலையில் பிரசங்கம் பண்ணணுமே செய்தி ஆயத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் உட்காந்து ஆண்டவரே தியானிக்க ஆரம்பித்தேன். திடீர்னு அந்த காரியத்தை குத்துக்கதை பேச ஆரம்பித்தார். மகனே நான் யாக்கோபை தொட்டேன். அந்த தொடுதலுடைய வல்லமை அதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்தது. அப்போ நான் ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, தொடுங்க, ஆனால் தொட்டுக்கிட்டே இருங்க, தொடுங்க. லார்ட் டச் மீ அண்ட் கண்டினியூஸ்லி டச் மீ லார்ட், கண்டினியூஸ்லி டச் மீ. நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். அதன் பிறகு நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த பிரசனத்தில் இருந்தேன். நான் வேறு ஒன்றும் சொல்லலை ஆண்டவர்கிட்ட, ஒரே ஒன்று சொன்னேன், டச் மீ அண்ட் கண்டினியூஸ்லி டச் மீ. என்னை தொட்டுக்கிட்டே இருங்கப்பா, தொட்டுக்கிட்டே இருங்கப்பா. அந்த பிரச்சனை தன் தொடுதலை நான் அனுபவிச்சு கொண்டே இருக்கணும். என் சரீர களைப்பு எங்கே போச்சுன்னு தெரியல. 2.5 மணிக்கு படுத்திருக்கிறேன். அப்போ கூட எனக்கு தூக்கம் வரலை. அந்த கத்தர் பேசின அந்த வார்த்தை நான் தொட்ட அந்த தொடுதல் நிலைச்சு நிற்கும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பிரதிபலிச்சுட்டே இருக்கணும். நான் கத்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு அதான் சொல்கிறேன், இன்றைக்கு அப்படி ஒப்பு கொடுங்க. அது உண்மை என்பது என் கண்ணில் இப்போ கண்ணீர் வருது உங்களுக்கு தெரியுதில்லவா? அந்த பிரசன்னத்தை அப்போ நான் எப்படி உணர்ந்திருப்பேன் யோசித்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஐ குடன் கண்ட்ரோல் மை செல்ஃப். அப்பா அன்றைக்கு யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினது தான். அதுக்கு அப்படியே வாழ்க்கை எப்போதுமே இஸ்ரவேலாக தான் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை காண்டவரே என்னை தொடுங்கப்பா. ஆனால் அந்த தொடுதல் என் வாழ்க்கையில் கண்டினியூஸாக இருக்கணும். மனுஷிக தொடுதல் கொஞ்ச நேரம் நிற்கும், அப்புறம் அப்புறம் அந்த சுழுக்கு மாறிப்போம். ராத்திரி சில வேளை படுத்திருக்கும் பொழுது
காலை அப்படி நேரம் இழுக்கும் போது அப்படியே காலை பிடிச்சிக்கணும். உடனே படுக்கை விட்டு இறங்கி தடவு 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 தடவி தடவுன்ட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருப்போம். பிற கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். அதான் ஸ்ப்ரெயின், மேன் ஸ்ப்ரெயின், பட் காட் ஸ்ப்ரெயின் வில் நெவர் சேஞ்ச் ஃப்ரம் யுவர் லைஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தொடுதல் ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு கட்டிடுங்கப்பா. மனசை தொட்டுட்டாருன்னா அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கையில் அந்த மனசு பழைய காரியத்தை திரும்பவே திரும்பாது. அதுக்கு முன்னால் யாக்கோபு லாபான்ட்ட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறான். லாபான் வந்து கேட்டான், ஏய் என் தெய்வத்தெல்லாம் களவாண்டு போனியா, யோ என்னையா இது, தேடி பாருமியா இல்லையா அப்படின்னு சொல்கிறான். யோ என்னையா இது மனுஷன், 20 வருஷமாக்கா வேலை பார்த்தேன், 10 தடவை சம்பளத்தை மாற்றினீங்க, இரவில் பனி பகலில் வெயிலனை பட்சித்தது, ஐயா நித்திரை எனக்கு தூரமாக இருந்தது, எவ்வளவு முறுமுறுப்பு, எவ்வளவு கம்ப்ளைண்ட்டு. ஆனால் ஆண்டவர் ஒரே காரியம் கேட்டார், உன் பேர என்ன, யாக்கோபு. தொட்டுட்டார்ல இங்கே ஆண்டோட சொன்னானா, ஆண்டவரே எத்தனை வருஷம் வேலை பார்த்தேன் தெரியுமா, என்னெல்லாம் கஷ்டப்படணும் தெரியுமா, அதெல்லாம் நத்திங்கே குட்ஸே. த டச் ஆஃப் காட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட், யுவர் லைஃப். அப்படிப்பட்ட தொடுதலை கத்தனுக்கு நம்ம மத்தியில் கட்டிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் யூ மஸ்ட் பி சப்மிஷிவ் ஃபார் சச் எ டச். இப்படிப்பட்ட தொடுதலுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா தான் கதை தொட முடியும். அது தொட்டுட்டாருன்னா அது என் வாழ்க்கையில் பெர்மனண்ட்டாக இருக்கணும்ப்பா. ஒரு போதகரை அறிவேன், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மும்பை வந்திருந்தார். அவர் நடக்கும்போது இப்படியே நடப்பார். அப்போ ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு காலில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லையே பிரியா, ஒரு மாதிரி நடக்கீங்க அப்படின்னு. எனக்கு அப்படி தெரியலையே. உங்களுக்கு தான் தெரியுது, எனக்கு அப்படி தெரியலையே அப்படிங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நம்ம பார்க்குறவங்களாம் பார்க்குறோம், அவர் நொண்டி நடக்கிற நம்ம பார்க்க முடியுது எங்கே போனாலும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா. ஹல்லேலூயா. த டச் சுட் ரிமைன் இன் மீ, இன் மைண்ட், இன் பாடி, இன் சோல், இன் ஃபீலிங்ஸ். த டச் சுட் பி அப்பான் மீ லார்ட். இந்த தொடுதல் என் மனசுலையும் சிந்தையிலையும் சரீரத்திலும் எப்போதுமே நிலைச்சிருக்கணும்ப்பா. சில பேர் மாறாத வடுமாங்க, இது மாறாத வடு இல்லை, மாறாத தொடுதல். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2:7 Genesis 2:7 கர்த்தர் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அவருடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவாத்மாவானான். 1:27 Genesis 1:27 அவனை தமது சாயலாக சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். சொல்லுங்க, தமது சாயல், சொல்லுங்க. His own image and God's image. Rather I'll say a divine form. ஒரு தெய்வீக சாயல் அவனுக்கு கொடுத்தார். தேவ சாயல்னால் தெய்வீக சாயல் கொடுத்துட்டார். அது வரைக்கும் எல்லாத்தையுமே கர்த்தர் மண்ணிலிருந்து மிருகங்களை ஊர்வனத்தை உண்டாக்கினார், சமுத்திரத்திலிருந்து கர்த்தர் பறவைகளை உண்டாக்கினார். எதை உண்டாக்கினார், பறவைகளை. அதே போல் மீன்களை உண்டாக்கினார். இங்கே போய் பாருங்க, ஹலோ. பறவைகளுக்கு 2 செட்டாக இருக்குது, வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது. மீனுக்கும் செதில் இருக்குது. அதுவும் ஏன்னா வந்ததில்லை, சமுத்திரம் எப்படி இருக்குதோ அது உருவாக்குனது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இல்லையா, அது பறவையாக வானத்தில் சிருஷ்டித்தாக இருந்ததோ அதுக்கு 2 செட்டை தான். இந்த பறவைக்கு 4 செட்டை இருக்குதா, இல்லை. ஒன்லி டூ விங்ஸ் தட்ஸ் ஆல். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் கூட வாலை விட்டுருங்க, ஆனால் 2 பக்கம் துடுப்பு மாதிரி. பிகாஸ் இட் இஸ் ஃபார்ம்ட் பை த வாட்டர். அந்த தண்ணி உண்டாக்குறதுனால அந்த தண்ணியில் இருக்க வேண்டிய மீன் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான். அதுக்கு வேறு ஷேப் கொடுக்க முடியல அந்த தண்ணிக்கு. ஏன்னா சமுத்திரம் பிறப்பிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதே போல் பூமி உண்டாக்கின எல்லாமே இங்கே பாருங்கள், பூமியில் காலை வச்சு தான் நடக்குது.
பூமி உண்டாக்கின எதுவுமே பறக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? ஏன்னா பூமி உண்டாக்கிச்சு இல்லை, பூமியானது பிறப்பிக்க கடவுது. அது காட்டு மிருகமோ நாட்டு மிருகமோ அல்லது அது எதுவாக இருந்தாலும் ஊர்வனாக இருக்கட்டும், எல்லாமே அது எல்லாம் மண்ணை ஒட்டிகிட்டு தான் இருக்கணும். ஏன்னா மண்ணு உண்டாக்கிச்சு இல்லை. ஆனால் மனுஷனை மட்டும் கத்தர் தம்முடைய சொந்த கையினால் தொட்டு தொட்டு உருவாக்கினார். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. பாருங்க, யோசித்து பாருங்க, இந்த மூக்கை என்னடா பிடிச்சி விட்டுருப்பார்ல, இந்த கண்ணில் ஒரு குழியை வச்சு அதுக்குள்ள கண்ணை அப்படி உள்ளதை ஒத்துக்க வச்சு, ஹவு எவ்ரி டச், இந்த காதை சும்மா ஒரு ரெக்டாங்கிளாக, ஒரு ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன அழகாக ஷேப் பண்ணி, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, எத்தனை மடிப்புகளை பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதை உட்காந்து 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 ஓ டச் எவ்ரி பார்ட் ஆஃப் மை பாடி எல்லாத்தையும் நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன். இந்த கண்ணு மேலே இமே இருக்கிறது ஓகே தான், இதுக்கு இங்கே எதுக்கு வச்சார் இங்கே, அது எதாவது பிரயோஜனம் உண்டா? புரியுது உங்களுக்கு? இந்த கண்ணு மேலே முடி இருக்குது, என்ன தூசி வராமல் தாக்குதுக்கு. இந்த கண்ணுக்கு மேலே எதுக்கு வச்சுருக்காரு? ஸ்டைல். என்னது, என்ன அழகாக இருக்க பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. சாப்பிட தானே வேணும், சும்மா ஒரு ஓட்டையை வச்சிட வேண்டியது தானே வாயில், அப்படி வள்ளி போட வேண்டியது தானே அப்படியே. அது என்ன அழகா, என்ன அழகா, அப்படி அப்படி அந்த உதட கண்ணாடியில் பார்க்கணும் நீங்கள், உங்கள் உதட பார்க்கணும் நீங்கள், அந்த உதவி என்ன அழகாக அப்படி அப்படி ஷேப்பாக அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு இங்கே மட்டும் தனியாக ஒரு கலர், வெளியே ஒரு கலர், உள்ளே ஒரு சக்கச்சவையான கலர். சரி, பல்லையும் அதே மாதிரி ஆக்க வேண்டியது, நான் பல்ல மட்டையாக வெளியே வச்சார். எவ்வளோ டிசைன் டிசைனாக பண்ணியிருக்க பாருங்கள். ஏ டச் டன் டச் டன் டச் ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, மனுஷனுக்கு மட்டும் தேவ சாயலை கொடுத்தாரு. அந்த பாவத்து நிமித்தமாக, பிசாசு நிமித்தமாக அந்த தேவ சாயல் கொஞ்சம் மங்கி போச்சு. அன்னைப்போ அதே ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது, 2 Corinthians 3:17-18 2 Corinthians 3:17-18 வாசிங்க. 2 Corinthians 3:17-18 2 Corinthians 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. ஹல்லேலூயா. படுவோமா படுகிறோமா? படுவோம். எனக்கு தெரியுமா, அந்த 1 Corinthians 15:51-52 1 Corinthians 15:51-52 மறுமாக்கப்படுவோம், மறுமாக்கப்படுவோம். பிலிப்பியர் 3:21 அவர் மறுமாக்குவார். தட் இஸ் த ஃபியூச்சர் திங். ஆனால் இன்றைக்கு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் தானே நம்ம எல்லாருமே மறுவம், சொல்லுங்கள், மறுவ படுகிறோம், சொல்லுங்கள். We are being transformed, not going to be transformed. எதனால? ஆவியாக இருக்கிற கர்த்தரால். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் the Holy Spirit once again renews the same form, same image in us. அன்றைக்கு தேவ சாயலாக உருவாக்கப்பட்டாங்கள் பாருங்க. அன்றைக்கும் தேவன் ஆவியாக தான் இருந்தார், தேவன் ஆவியாக இருந்தார். அந்த ஆவியாக இருக்கிற கர்த்தரால், ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. என்னது சொல்லுங்க? அந்த சாயல் சொல்லுங்க. அது எந்த சாயல்? அந்த தேவ சாயல். ஹல்லேலூயா. அந்த சாயலை தானே நம்ம மயமிழந்த உருவாகிறோம். ஸோ ஒன்ஸ் அகைன், அப்போ திரும்ப ஆண்டவரே அன்றைக்கு அந்த மண்ணை தொட்டது போல் திரும்ப என்ன தொடுங்கப்பா, திரும்ப என்ன சொல்லுங்க, திரும்ப என்ன தொடுங்க. ஒரு பாத்திரத்தை அம்மா அம்மா தொட்டாங்கன்னா அழுக்கு. நாங்கள் அடிக்கடி பால் அடுப்பில் வச்சு மறந்துடுவோம், பால் அடுப்பில் வச்சு குறைச்சி வைப்போம், உள்ளே வருவோம், உள்ளே வந்தோடனே வேறு வேலை பார்த்துட்டு இருப்போம், மறந்து திடீர்னு வாசனை வீசுதே பாலில் மகிமன்னு திடீர்னு வாசனை பக்கத்து வீட்டில் போவோம்,
அரே பாஸ்டர் கியா ஹோ கியா கியா ஜல் ரஹா ஹை அப்படிம்பாங்க. அப்போ தான் பார்த்தா அதுக்குள்ள இரும்பு சட்டி மாதிரி ஆயிரும், ஃபுல்லாகிரும். அதுக்கப்புறம் பிறகு பிற பாடு யார், மங்கள சிஸ்டர் பாடு தான். அவங்க வந்து தேய் தேயும் தேயும் தேய் தேய்ச்சி ஒரு நாள் ஃபுல்லாக தேய்ச்சி பார்ப்பாங்க. ஆஹா, அவங்க கை வலிச்சது தான் மிச்சம். கறியெல்லாம் போனாலும் இன்னும் பழைய சாயல் வரல, ஆனால் விட மாட்டாங்க. தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் அதை திரும்ப 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 தேய்ச்சி சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு மட்டும் அது சாயலுக்கு கொண்டு வந்தாச்சு. அது இல்லையா, தப்பு பண்ணது யார், சரியாக்குறது யார் பாருங்க. இதே போல தான் நாம் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டோம், மறந்துடாதங்க. நம்ம மண்ணின் சாயல் அல்ல, தண்ணின் சாயல் அல்ல. God has formed in his divine image. அந்த தெய்வீக தெய்வீக சாயல். அதைத்தான் செகண்ட் பீட்டர் 1:4 ரெண்டு பேதர் 1:4 நாம் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளல் ஆகும் பொருட்டு, அவருடைய திவ்ய டு பி பார்ட்டேக்கர் ஆஃப் இஸ் டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சர் நமக்குள்ள என்ன இருக்குது, ஹியூமன் நேச்சர். என்ன நேச்சர், நம்மகிட்ட மனுஷிக சுபாவம், மனுஷ சுபாவம் இருக்கிறது. அந்த மனுஷ சுபாவத்தில் ஒரு தெய்வீக சுபாவத்தை கொண்டு வரதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வாக்கு தத்தங்கள், அதுதான் அந்த வாக்கு தத்தங்கள். கர்த்தர் நம்மை அவரை சாயலாய் மாற்ற முடியும். இன்றைக்கு ஆண்டவரே, ஒன்ஸ் அகைன் டச் மீ லார்ட். அந்த ஆதி மனுஷன் இழந்த சாயலை இன்றைக்கு நம்ம மறுபடியும் பெறுகிறோமே. அன்றைக்கு தேவ சாயலை இழந்த உடனே கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு சொல்லுங்க, He went away from the presence of the Lord. அப்புறம் தேவ பிரசன்னத்துக்குள்ள வர முடியாதபடிக்கு ஏதேன் தோட்டத்தின் வாசலை கர்த்தர் காவல் வைத்து விட்டார் சுடரொளி பட்டயத்தின் மூலமாக. அது இங்கிலீஷில் அழகாக இருக்கும், அதாவது ஒரு அக்கினி, அக்கினி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குமா, ரிவால்விங். அந்த ஆதியாகம் 3:21 மன்னித்துக்கலாம், 22 ஜெனிசிஸ் 3:24 இங்கிலீஷில் வாசி கேட்போமே, 3:24 Flaming sword which turn every way. ஒன்று செய்ய பாருங்க, தமிழில் சுடர் ஒளி பட்டயத்தை வைத்தார், வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி. இங்கே என்ன பாருங்கம்மா, பிரகாசிக்கிற ஒரு ஒளி உள்ள பட்டயம் இங்கே இருக்குது. இந்த பட்டம் என்ன செய்யுமா, அங்கே பாருங்க இங்கிலீஷில் போட்டுக்குது, அது சுற்றிக்கிட்டே இருக்குமா, இருக்குது வாசலில், ஆனால் அது சுற்றிக்கிட்டே இருக்குதான், சுற்றிக்கிட்டே இருக்குதான் வாசலில். எப்படி பட்டயத்தை ஆண்டர் வச்சுருக்கிறார் பாருங்க. ஏய் ஆதாமே, நீ எந்த வழியிலும் உள்ள நுழைய முடியாது, எந்த வழியிலையும் நுழைய நினைச்ச ஆள் க்ளோஸ், அவ்வளோதான், ஒரே வெட்டு வெட்டினு அவ்வளோதான். இ வாஸ் கம்ப்ளீட்லி டிப்ரைவ்டு ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ். இ வாஸ் டெசர்டட் அண்ட் டிப்ரைவ்டு. அவன் துரத்தப்பட்டான், என்னது சொல்லுங்க, துரத்தப்பட்டான் சொல்லுங்க, மறுக்கப்பட்டான், இனி இதுக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்ம தைரியமாக கிருபாசனத்தில் நுழையிறோம், ஏன் தெரியுமா, மறுபடியும் ஆவியாக நம்ம டச் பண்ணுறாரு, நம்ம சிந்தையை மாற்றுறாரு, நம்ம சரீரத்தை மாற்றுறாரு, நம்ம பழைய சுபாவங்களெல்லாம் மாற்றி விடுறாரு. ஆனால் இது மாற்றாமல் நம்ம தேவ சாயலை அடைய முடியாது. அந்த தேவ சாயலை அடையும் பொழுது தான், அதான் அருமையான சகோதரி பாடுறாங்க, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவா நிறைவேறுதே.
நிறைவேறுதே மண்ணின் சாயலை நாம் களைந்தே தம் விண்ணவ சாயல் சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. நேற்று சில்ட்ரன்ஸ் கேம்பில் வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க, ஒரு நேர்முக காணல், என்னது நேர் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் அதான் எனக்கு காலை சொல்ல மாட்டேன், கெச்சி கலக்கிட்டாங்க, சின்ன கெச்சி. எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவங்க தான் ஜொலித்தாங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க, ஏன்னா திடீர்னு தன்னோட எவ்வளோ பெரிய ஒரு அம்மாட்ட இன்டர்வியூ வாங்கினா ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்கள ஒரு காரியம் சொன்னாங்க, என்னுடைய மகள் எப்போதுமே சினிமா பார்ப்பா இவாஞ்சலின், ஆனால் மலைமேல் ஜோபத்துக்கு போகும்போது நான் சொன்னேன், கிறிஸ்டி உன் பிள்ளையா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லி எனக்கு கிறிஸ்டி சொன்னாங்க, ஏன்ட்ட விட்டுட்டிங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. மூணு நாள் கழித்து மலைமேல் ஜபத்துக்கு போயிட்டு வந்தவா அவங்க அப்பா வீட்டில் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம், நேராக போய் சினிமாவை ஆஃப் பண்ணேன். அவங்க சொன்ன சாட்சி, இன்னைக்கு வரைக்கும் என் அம்மா சினிமா பார்க்க மாட்டான். இதுதான் பெர்மனன்ட் டச். ஹல்லேலூயா. வெளியே இல்லை, உள்ள கத்தர் தொடுகிறார், உள்ள கத்தர் தொடுகிறார். இன்றைக்கி அந்த தேவ சாயலை மறுபடியும் கொடுக்கறதுக்கு தான் ஆவியானவர். ஆவியானவரால் அந்நிய பாஷை பேசுகிறோம் நல்லது தான், துள்ளுறோம் நல்லது தான், சந்தோஷமாக இருக்குது. த மெயின் பர்பஸ் எதுக்கு கத்தோடைய ஆவியான இருக்கிறார், அந்த சாயலாகத்தானே நம்ம மர்வமாகணும், நம்முடைய உள்ளம் மாறணும். இன்றைக்கு பல காரியங்கள் நம்மளை சில காரியம் அடக்க முடியலை, எரிஞ்சு விழுந்துருதும். எரிமலை கூட பரவாயில்ல, என்னது எரிமலை கூட வல்கானோ கூட என்றைக்காவது ஒரு நாள் தான் வெடிக்குது, என்னது சொல்லுங்கள், என்றைக்காவது ஒரு நாள் தான் வெடிக்குது. ஆனால் இந்த எரிமலை என்னாலும் வெடிக்குத, ஒரு சின்ன காரியத்தை தாங்க முடியல அவ்வளோதான். வாய் இன்னும் ஆண்டு உள்ள தொடலை, நம்ம நல்லா ஆவின துள்ளுறோம், கையை தட்டணும் வைக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏ தம்பி என்ன சும்மா பகலில் தூங்கலையோ, பாஸ்டரும் தூங்கலை, நானும் காலையில் 3:30 முடித்தேன், சாயந்தரம் தூங்கலை, தூங்காமல் நின்றுருக்கேன். அவன் ரொம்ப ஷானா தெரியுமா, ஏன்னா நேற்று நான் வெள்ளிக்கிழமை ஏறவும் ஆண்டர் விட மாட்டேன்டார், தூங்க விட மாட்டேன்ட்டார். நேற்றும் காலையில் எழுந்துச்சி 6:30 முடிச்சுட்டு அப்புறம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியில் 2:30 இந்த ஒரு எவேஞ்சலிஸ்ட் கோர்ஸ் ஆரம்பித்தாங்க, எனக்கு மெதுவாக கண்ணை சொக்க ஆரம்பித்தது. நான் ஜெரியில் பார்க்கவன் என் கண்ணை பார்க்குறான், பாஸ்டர் தூங்குறாங்களா தூங்குறாங்களான்ட்டு. நான் சொன்னேன், இனி ஆண்டா பார்க்க அங்கே பாருடா அப்படின்னு. அவன் பெரிய ஷானா, அவன் கண்ணெல்லாம் என்ன தான் இருக்குது, எப்போ பாஸ்டர் கண்ணை மூடுவாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் பார்த்தேன், இதுக்கு மேலே சோதனையை ஜெயிக்க முடியலன்ட்டு, இதுக்கு மேலே இருந்தால் தூக்கம் வந்தோன்னு தெரியும் எனக்கு, ஏன்னா உடம்பு டயர்டாகிட்டு. அந்த கீழே போய் உட்காந்துக்கிட்டேன், நீங்கள் மேலே கேட்டுக்கிட்டு இருங்க அப்படின்ட்டு. அதனால் சில வேளை சரீரம் ஓவராக டயர்டாகிட்டுன்னா ரொம்ப வேலை பார்த்து டயர்டாக இருக்கும், அதனால் அப்படியே ரொம்ப தூக்கம் வரும். ஏன்னா இது முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. நான் கத்தர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வரப்படுறேன். ஹல்லேலூயா. அப்போ என் உள்ளத்தில் மாற்றம் வரட்டப்பா, மாற்றம் வரட்டப்பா. உண்மையாக மாறின ஒரு சாது சுந்தர் சிங், அவர் எத்தனை பேரை மாற்றிட்டார் பாருங்கள். ஒரு முறை வாசித்தேன், அவருடைய சகோதரி வீட்டில் வந்து சாது சுந்தரி காலை பார்த்து அழுதாராம். சாது சுந்தர் அக்கா ஏங்கா என் காலை பார்த்து வந்து அழுதுங்கன்னாங்க. அவன் சொன்னாங்களா, தம்பி வீட்டில் இருக்கும் ஒரு நாளைக்கு 6 ஜெருப்பு மாற்றுவிய, என்னது 6 பாத்ரூமுக்கு ஒரு ஸ்லீப்பர், வெளியே ஒரு ஸ்லீப்பர், காலேஜுக்கு போகணும் ஒரு ஷூ, வெளியே போகிறதுக்கு ஒரு ஷூ, அப்புறம் பிக்னிக் போகிறதுக்கு வேறு ஷூ, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு வேறு ஷூ, என்ன எத்தனை 6 காரியம் மாற்றுவேப்பா. இன்றைக்கி உன் காலில் ஒரு செருப்பு கூட இல்லையே, உன் காலெல்லாம் ரத்தம் வடிதுப்பா, ஏசுநாதர் இப்படி தான் உன்னை செருப்பு இல்லாதவன் ஆக்கிட்டார் அப்படின்னாங்களாம்.
உடனே அவர் சொன்னாராம், இயேசுனா அதில் செருப்பு இல்லாத ஒரு ஆக்கில் என் இயேசு செருப்பு இல்லாமல் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு நடந்து போனாரே, அந்த பாதைகள் எல்லாம் கூர்மையான கற்கள் இருந்தது, அவர் சும்மா நடக்கலை, சம்மந்துக்கிட்டு நடந்தார். அவருக்கு முன்னால் நான் எம்மாத்தனும், நான் சும்மா தான் நடக்கிறேன் செருப்பு இல்லாமல், என் கால் பிஞ்சா என்ன, என் இயேசுவை நினச்சி கொள்கிறேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. இன்றைக்கி அப்பா அம்மா எடுத்த செருப்பு கொஞ்சம் நமக்கு வேண்டிய டிசைன் இல்லை அப்படின்னா என்ன எப்படி செருப்பு எடுத்துருக்கீங்க, பட்டிக்காடு மாதிரி. இந்த செருப்புலாம் எவா போடுவா, எவன் போடுவான், அப்பா 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 அப்பா. அப்போ சாத சுந்தர சிங்க மாதிரி கொஞ்சம் என்ன செய்யணும், உள்ள மாறணும். அதுக்கு நீ செருப்பு படம் நடக்கங்கன்னு சொல்லலை. நான் இளம் வயதில் ஊழியத்தை சுசூழல் செய்யும்பொழுதுலாம் திடீர் திடீர் எனக்கு எழுப்பு வந்துடும். இந்த சந்திராம்மாட்ட கேட்டு பாருங்கள், சந்திராம்மா பழைய அம்மா மாட்டேங்க, அதே போல் ஊரில் ஒரு சிலுவ மாதிரி அம்மா இருக்காங்க, அவங்களெலாம் தெரியும் தெரியும் இல்லான்னு சொல்லுவேன். இன்றைக்கி யாரும் குடை தூக்கூடாது, மழை காலத்தில் குடை தூக்காதங்க, குடை எடுத்தீங்க பாருங்கள் ஊழி தொடடா அப்படின்றேன். எல்லாம் பாவம் பயந்து நடுங்கிட்டு இருக்கோம், ஐயோ இந்த சாருக்கு வேறு வேலையே இல்லை, ஆனால் குடை இல்லாமல் தான் போனோம். நான் சொன்னேன் மழை வந்தால் நனையணும், ஆனால் சுவிச்சு சுவிச்சு குடை பிடிச்சிட்டுனா என்ன ஓடிக்கணும் நீங்கள் அப்படியுமே வந்து நிற்பாங்க, கப்சிப்பு நிற்பாங்க. ஆனால் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது மழை ஜொருன்னு அடிக்கும், என்ன எசப்பா ஊழியம் செய்யணும் அப்படிமே, அவ்வளோதான், மழை ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஊழியம் முடிய வரைக்கும், அப்புறம் ஊழியம் முடிஞ்சு என்ன ஆத்தமாவே போட்டு திரும்பவுமா அடிக்கவும் மழை. நான் நல்ல மழையில் நினைக்க, பாம்பே நல்ல மழை நல்லது, கவலைப்படாதங்க அப்படிமே, இயற்கை மழை. ஹலோலையா திரும்பி சொல்லுவேன், இன்றைக்கி செருப்பு போடக்கூடாது, ஏசுனா தான் செருப்பு இல்லாமல் நடக்க சொன்னார்ல, நம்ம இன்னைக்கு செருப்பு போனால் முடித்துப்போம் அப்படிமே, கொண்டு வந்து செருப்பை சச்சில் வச்சுட்டு நடந்துடணும் எல்லாரும் அப்படின்னு அப்படிலாம் பண்ணுவேன். ஹலோலையா. இப்போ அப்படிப்பட்ட ஜீல் உள்ள வாலிபர்கள் எனக்கு கிடைக்கல, கிடைச்சாங்கன்னா நான் இப்பவும் ரெடி, வாங்க செருப்பு இல்லாமல் இன்றைக்கி வருப்போம். மற்ற லூக்கா 22:35 படி, Luke 22:35, பாதரட்சியும் கூடாது மணிப்பரிசு கூடாது, என்னது மணிப்பரிசு வச்சா திடீர்னு இடையில பார்த்தா ஆளை காணும், எங்கே போனாங்கன்னா அங்கே ஹோட்டலில் போய் கூல் நீங்கள் சாப்பிட்டுப்பான். அதான் ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டர் மணிப்பரிசு கூட கொடுக்கல, நம்ம ஆளுக்கு தெரியும்ல. ஒரு மாதிரி சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ், பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது, திடீர்னு பார்த்தா மத்தியானத்துக்கு அப்புறம் நிறைய பாஸ்டர்ஸை காணும். நான் அப்படி வெளியே பார்த்தா எல்லாம் பெட்டி கடையில் போய் நிற்குது, எதுக்கு பெட்டி கடையில், பெட்டி கடையில் போய் சோடா குடிக்கிறதுக்கு, என்னென்னா சோடா குடி, நீங்களாக பிரசங்கம் பண்ணிங்க அப்படின்னு. பாஸ்டர் டைம் பாஸ் பாஸ்டர், என்னது இந்த ஆண்டர் ரொம்ப ஞானமாக சொன்னார், மணி பிரசங்கம் கொண்டு போகக்கூடாது, சாமா பையன் இல்லாமல் அம்மா ஒரு பாவம் ரோட்டை பாவம், ஏய் கத்திரிக்காய் ரொம்ப சீப்பாக இருக்குது வாங்கிட்டு போயிடும், டார விலை 20 ரூபா, இங்கே 2 ரூபா கொடுக்குறோம், 5 ரூபா கொடுக்குறான். இந்த ஆத்துமாக்களை பற்றி தெரியும், ஏன்னா இயேசுநாதர் ஊழியத்தில் சகோதரர்கள் இருந்த போல் சகோதரிகளும் இருந்தாங்க, ஸ்திரீகளும் இருந்தாங்க, இது தெரிஞ்சுதான் சொன்னார் சாமரமே தூக்கிட்டு போதா அப்படின்ட்டார். ஹலோ ஆமாம் இல்லையா, ஏன்னா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ஊழியத்துக்கு போவாங்க, திரும்பி ஸ்டேஷனில் பார்ப்பாங்க, ஏய் காய்கறி ரொம்ப சீப்பாக இருக்குது வாங்கிட்டு போயிருமா, உன்ட்ட பை இருக்குதா, ஆச்சரிய பையன் வாங்கிட்டு போ, எல்லாத்தையும் யோசனை ஆண்டவர் செய்கிறான்னு நினைக்கிறேன். ஹலோ இல்லையா, சத்தமாக சொல்லுங்கள். இப்போ செருப்பு போட்டு போகிறாங்க திடீர்னு அத்து போச்சுன்னா, நீங்கள் முன்னால் போய்கிட்டு இருங்க, நான் போய் செருப்பு தச்சுட்டு வரேன் அப்படிப்பாங்க. ஆனால் செருப்பே போடலைன்னா எதுவும் பார்க்க பிரச்சனை இல்லையே, ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. சரி, மூன்றாவது ஒரு காரியம், அடுத்த ஒரு காரியத்தை வரும். ஏசாயா 6:6, ஐசாயா chapter 6:5, 6 and 7, ஏசாயா 5:6-7. ஐயோ அதமானேன், நான் அசுத்தத்தில் உள்ள மனுஷன், ஜன்னடில் வாசமாக இருக்கிறவன், செயலின் கத்தராக ராஜன் கண்கள் கண்டதே என்றேன். ஆ என் வாயை தொட்டு அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஒரு செகண்டு அந்த அக்னி வச்சு ஆண்டர் தொட்டார், அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆச்சு தெரியுமா, 8 வசனத்தில், இப்போ அவனுடைய பிரதிபலி பண்ண 8 வசனத்தில், பின்பு சொல்லுங்கள், பின்பு சொல்லுங்கள், உடனே அல்ல, பின்பு ஆல்சோ ஐ ஹேர்ட், பின்புன்னா அதுக்கு அப்புறம் ஒரு சத்தம் கேட்குது, தொட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு, அக்னி தொட்டாச்சு,
இப்போ ஆண்டவர் சத்தம் கொடுக்குறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய், இதோ இருக்கிறேன், அடியன் இருக்கிறேன், என்னை அல்லேலூயா. இன்றைக்கு அக்கினி தொட்டதோடு சரி, பிற இறங்கி போனால் எல்லாம் மறந்துடுது. ஆனால் இந்த அக்கினியின் தொடுதல் ஏசாயாவின் வாழ்க்கையில் அது நிரந்தரமாக இருந்தது. எப்படி இருந்தது? ஆதலால் தான் நீங்கள் தொடர்ந்து நான் அதே ஏசாய அடுத்த அதிகாரத்தில் ஏசாய ஏழாம் அதிகாரம் 1-2 வாசிக்க வேண்டாம் சொல்லிட்டு போகிறேன். ஏசாய ஏழாம் அதிகாரம் 1-2-3 அங்கே இஸ்ரவேலின் ராஜா, அதே போல் சீரியாவின் ராஜா, ரேசின் சீரியாவின் ராஜா, ரமலிகுமார் பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜா, ரெண்டு பேரும் யூதாவின் ராஜாவாக ஆகாஷ்கிட்ட சண்டைப்பட வர்றாங்க. அப்போ ஆகாஷ் அந்த 2 வசனத்தில், ஐயையோ சீரியரும் எப்ராயிமரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ராஜாவின் இருதயமும் ஜனத்தின் இருதயமும் காட்டில் மரங்கள் காட்டில் அசைக்கிறது போல் அசைந்து எல்லாருக்கும் அப்படின்னா நடுக்க ஆரம்பிச்சிட்டு, ஐயையோ ரெண்டு பெரிய ராஜாக்கள் ஒன்றாகிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை தேடி வந்துட்டாங்களே. அப்போ ஆண்டுச்சில, ஏசாயா மா பேர் நல்லா சூப்பராக இருக்குது, என்ன பேரா? செய்யார் யாசூப். ஏசாயா மகன் பேர் என்ன? செய்யார் யாசூப். அவனை கூட்டிகிட்டு போய் ஆகாஷ் ராஜாக்கு சொல்லு, எப்பா இந்த ரெண்டும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, உன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ நாவை தொட்டது இனி தொடர்ந்து வெளிப்படுத்தல் வர ஆரம்பிச்சிட்டு. ப்ரைஸ் காட். ஏ ரெவலேஷன் ஃபார் ஏ கிங், நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 7:14 7:14 இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறான், இதோ ஒரு கன்னி ஆண்டவர் தாமே உங்கள் அடையாளத்தை கொடுப்பார், ஒரு கன்னியை கற்பதாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று. ஸோ இந்த நாவை தொட்டு வாயை தொட்டார் பாருங்க, அந்த தொடுதல் நிரந்தரமாக இருந்ததுனால தான் ஈஸ் கண்டினியூ டு சீ விஷன் அண்ட் கிவ் ப்ராஃபஸி. தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தீக்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஏசாயா 9:6 ஐசாயா 9:6 இயேசு எப்படி பாலகனாய் பிறப்பார், இதோ நமக்கு இதோ ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் தான் ஆளுகை செய்வார், கவர்மெண்ட் அவர் ஷோல்டரில் இருக்கும், இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 53 இயேசுவின் பாடுகளை குறித்து பார்க்கிறான். இட் குட் சீ விஷன் ஆஃப்டர் விஷன். இன்னும் கிட்டத்தட்ட 1000 அப்புறம் தான் இயேசு வரப்போகிறார். ஆனால் 1000 அப்புறம் நடக்க போகிற காரியங்களை அவன் வாயை கத்த தொட்டு அக்கிரமத்தை நிவர்த்தி ஆக்கிறதுனால இஸ் மவுத் கண்டினியூஸ்லி ப்ரொக்ளைமிங் ப்ராஃபஸி விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் 1000 ஆஃப்டர். ஏசாயா 26:19 ஐசாயா 26:19 இயேசுவின் வருகையில் மரித்தோர் எழுந்திருப்பாங்க. அவன் சொல்கிறான், ஐயா மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடனே கூட எழுந்திருப்பார்கள். தே ஆர் கோயிங் டு ரைஸ் அப். உயிர்த்ததலை குறித்து புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆனால் ஏசாயா அன்றைக்கே பார்த்துட்டான், இயேசுடைய வருகையில் மரித்தவங்கெல்லாம் உயிரோடு எழும்ப போகிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஏசாயா 66:15-16 ஐசாயா 66:15-16 இயேசு வரப்போகிறார். அவர் வரப்போ எப்படி வருவார்? அக்னியோடு வரப்போகிறார். அதை அன்றைக்கே பார்த்து சொல்லிட்டான். கடைசியாக ஏசாயா 66:22 ஐசாயா 66:22 ஒரு புதிய வானம் புதிய பூமி வரும்னு புதிய ஏற்பாட்டில் பேதுரு மட்டும்தான் சொல்கிறாரு. அவர் தான் சொல்கிறார் புதிய வானம் புதிய வரப்போகுதுன்னு. ஆனால் ஏசாயா அன்றைக்கே பார்த்துட்டான், புதிய வானம் புதிய பூமி வரப்போகுதுன்னு. அதாவது கர்த்தருடைய அக்கினியின் தொடுதல் நம்முடைய நாவை நம்முடைய வாயை தொடர்ந்து தொட்டுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு சொல்லுகிறேன், 43 நான் பிரசங்கத்தை ஆரம்பித்து இதுவரைக்கும் கத்த நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு நாள் ஏன் நான் பேசினா பேசவே முடியாது. ஐ சப்மிட் மை செல்ஃப். ஆண்டவரே ஜனங்கள் காத்திருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு நீங்கள் தான் வசனத்தை கொடுக்கணும்.
ஸோ ஆண்டவர் தொடுவதனால தான் நான் வசந்தம் பேச முடியுது. ஸோ காட் மஸ்ட் கண்டினியூஸ்லி த டச், த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டச் ஷுட் பி கண்டினியூஸ் இன் அவர் மவுத், இன் அவர் மவுத். இதுவரைக்கும் தமிழில் சொல்லுவாங்க லாகிரி வஸ்து. என்னது லாகிரி வஸ்துனா? இந்த ஆல்கஹாலிக் திங்ஸ் எதுவுமே இந்த வாயில் போனதில்லை, ஒரு தூஷண வார்த்தையும் கூட இந்த வாயில் வந்ததில்லை. எனக்கு கத்தர் வாயை தொட்டார்னா தொட்டதான். அழலையா, அதுக்கு முன்னால் அவர் தொடதுக்கு முன்னால் என்னைய மாதிரி சூப்பராக ஹிந்தி மராட்டியில் கெட்ட வார்த்தை பேச முடியாது. நம்பர் ஒன், ஏன்னா வளர்ந்த சூழ்நிலை அப்படி துஜா ஐச்சா அப்படின்னு தான் வரும். எதுக்குனாலும் துஜா ஐச்சா, அதுக்கு மேலே வராது. எல்லாம் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னென்னா, எங்கள் அப்பா நம்பிட்டாங்கன்னு சுவிஸ் ஒருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அடப்பா ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனால் வாயினும் சரியாகலை. எனக்கு பயம், ட்ரான்ஸ்லேஷன் நல்லா பண்ணுவேன், ஆனால் இடையில துஜா ஐச்சான்னு வந்தால் என்ன ஆகுது பிறகு? அதுவும் எங்கள் அம்மா மராட்டி ஒளி எங்கே பண்ணுவாங்க தெரியுமா? பரவாயில்ல நாய்காவும் இருக்குது, அங்கே போலீஸ் குவார்டர்ஸ். என்ன குவார்டர்ஸு? போலீஸ் குவார்டர்ஸ், பாரா நம்பர் குவார்டர்ஸு. அந்த போலீஸ் குவார்டர்ஸில் தான் எங்கள் அம்மா தமிழில் பேசுனா நான் மராட்டியில் பேசணும். தப்பான என்ன கிடைக்கும்? லாட்டி தான், தண்டு தான், தண்டா தண்டா விழுந்துடும் தெரியும். சுற்றினா உட்காந்துருப்பான், எல்லாம் போலீஸ்காரங்க உட்காந்துருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் மியூசியம் இருக்கு உட்காந்துருப்பான். அவங்க மத்தியில் நம்மளை கொண்டு என்ன 12 வயசு 13 வயசு அப்போ கொண்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண விட்டால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நடுங்கும், அதுக்கு மேலே துஜா பாய் அந்தர்லேலே அப்படிமே, அது பாதி ஹிந்தி பாதி மராட்டி வரும். பாய் மராட்டி லேலே ஹிந்தி, ஏன்னா அப்படி தான் குழப்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கத்தருக்கு வாயை ஒப்பு கொடுத்த பிறகு கத்தர் எத்தனையோ பேர், நீங்கள் பேசுங்க பாஸ்டர் ஹிந்தியில், உங்கள் ஹிந்தி நல்லா இருக்குன்னு. ஆனால் சொன்னால் ஏன் ஹிந்தியா? ஒரு மணி டிஜி சார் ட்ரான்ஸ்லேட் பண்ணி முடித்தோடனே அந்த லால் சொன்னார், சாமுவேல் லால், பாஸ்டர் அமாரா சுட்டி கருதியா? அமாரா என்ன என்ன பாஸ்டர் என்ன சொன்னேன்? நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு பண்ணாலும் நான் நிற்க முடியாது, நீர் பிறவிலே ஹிந்திக்காரர், நான் பாதியிலே ஹிந்திக்காரன், உமக்கு தாய் பாஷை. நேற்று ஒரு இங்கிலீஷ்கார சொன்னார்ல, அது அவருக்கு தாய் பாஷை இங்கிலீஷ் ஈஸியாக வரும். நமக்கு திடீர்னு இதுக்கு பெண் பால் சொல்லணுமா ஆண் பால் சொல்லணுமா சில காலம் தெரியாமல் போயிடுது. சரி போகட்டும், காரியத்துக்கு வர்றேன். ஸோ ஆண்டவரே எங்கள் நாவை தொடுங்க, அதை கண்டினியூஸாக இருக்கட்டும். ஹலலுயா. அப்போதான் குணசாலியான ஸ்திரீயை போல் உங்கள் வாயை நீங்கள் திறந்தீங்கன்னா ஞானம் விளங்க திறப்பீங்க. என்னது ஞான விளங்க திறக்கணும்னா? வாயை தொடுங்கப்பா. அந்த வாயை தொட்ட அக்கினி என் வாயில் எப்போதுமே அந்த ஞாபகத்தை இருக்கணும். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரே சூடு போதும். ஏசாயினா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. நமக்கு சில பேருக்கு எத்தனை சூடு போட்டாலும் சொரணையே இல்லை. ஆனால் இன்றைக்கு கத்த தொடுகிற தொடுதலானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி ஒப்பு கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் கத்தை நீங்கள் செய்ய போகிறேன். கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:7-8 2 கொரிந்தியர் 3:7-8 மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்கள். அது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம், அதுக்கே அவ்வளவு மகிமையா இருந்தால் இப்போ நம்ம செய்கிற ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ மயமுள்ளதாக இருக்கும்? தொடர்ந்து அந்த 11 வாசித்துருங்க. 11 அன்றியும் ஒழிந்து போவதே மயமுள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது
சொல்லுங்க, அதிக மகிமை சொல்லுங்க. அதாவது யாத்திராகமம் 34 அதிகாரம் 28-30 நான் சொல்லி முடிச்சிருந்தேன். எக்ஸோடஸ் சாப்டர் 34:28-30. இப்போ மோசே கர்த்தரோடு கூட 40 மலையில் இருந்தான். 40 இருந்து விட்டு அந்த கற்பலையெல்லாம் எழுதிட்டான். எழுதிட்டு இப்போ கீழே இறங்கி வருகிறான். கர்த்தர் தன்னோட பேசினதுனால தன் முகம் பிரகாசித்திருக்கிறதை மோசே அறியாதிருந்தான். ஹலோ, இங்கே பாருங்க, 40 தேவனும் மோசையும் நேரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தேவனுடைய பிரகாசனுடைய முகத்தில் வீசினா தெர் இஸ் நோ எனி பெக்குலித்திங், அது ஒன்றும் ஆச்சரியப்படக்காரையும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய முகம் பிரகாசிக்குது, அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கான், அவர் பேசிக்கிட்டே இருக்கா பிரகாசிச்சுட்டு. ஆனால் பேசி முடித்து கீழே இறங்கும் போது கூட அந்த பிரகாசம் இருக்குது. அதுதான். அப்புறம் ஒருவேளை மோசே சாகு வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அவன் ஜனங்கள் மத்தியில் வரும்போது முக்காடு போட்டுக்கொண்டான். ஒரு மகிமையின் பிரகாசம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த லைட்டில் இருக்கிறீங்க, உன் முகம்லாம் பிரகாசமாக இருக்குது. ராத்திரி 12:30 வெளியே தெரு லைட் கூட அணைஞ்சிட்டு, அப்போ நீங்கள் தெருவில் போனால் இப்படி இருக்கும் உங்கள் முகம். என்ன சோலார் லைட்டு மாதிரி இந்த கரண்டெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு வெளியே போய் பிரகாசிப்பீங்களா? இங்கே இருக்கும்போது தான் முகம் நல்லா பிரகாசிக்குது. அப்போ கத்தரோடு நம்ம எப்படி பேசுகிறோம், கத்த நம்மோடு எப்படி பேசுகிறார், அந்த மகிமையின் பிரகாசத்தை மோசே கண்டினியூஸாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் மோசே மலைக்கு போகவே இல்லை, ஆசிரிப்பூடுவார் தானே போவான், போய் கத்தரை வார்த்தையை கேட்டான். ஆனால் தட் க்ளோரி, தட் ஷைனிங் ரிமைண்ட் இன் போசஸ். இதில் ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவர் இந்த மகிமையின் பிரகாசம் எங்களை நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, என்னை கத்த சொல்ல காரியம் தான், நான் தொட்டேன்னா அந்த தொடுதல் அப்படியே இருக்கும், தொடுதல் அப்படியே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் கோபத்தில் வந்து ஓங்கி பாபு செவிட்டில் அரைஞ்சிட்டிங்கன்னா அங்கே என்ன வரும்? அவர் கண்ணில் கண்ணீர் வரணும், ஆனால் கண்ணத்தில் என்ன இருக்கும்? அடையாளம். மனுஷனாகி நீங்கள் அடிக்கிற அடியில் அந்த 4 விரலும் அப்படியே பதிஞ்சிருது. சில வேளை 1 இருக்கும், 2 இருக்கும். போபாலில் அடித்த அடியின் தடம் சில பேருக்கு 1 இருந்தது. அங்கே ஜெயிலில் போயும் பாவம் ஸ்டான்லி தான் ஒத்தையில் மாட்டிக்கிட்டார். அவர் முகத்தை அவர் முதுக அவரும் பார்க்க முடியல, யாருமே அவர் முதுக பார்க்க முடியல. மற்ற எல்லாரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் முதுக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, ஐயோ ஓ முதுகில் இப்படி இருக்குதா முதுகலாம் பார்த்துடணும். ஒரு மனுஷனுடைய அடையாளம் நிலச்சிருக்கும் என்றால் அப்போ கத்தர் போடுகிற அடையாளம் பிரகாசம் அதை நிலச்சிருக்கணும். எல்லாம் அப்படியே கொஞ்சம் எளிமினிப்போம். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஜெவனில் கடந்து வரப்போகிறோம். சில நிமிடங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னைக்கு 8:00 முடிச்சிடுவேன்னு சொன்னேன், கரெக்டாக முடிச்சிடுவேன். 8:30 ஆகுது உங்களுக்கு கூட, 5 ஆனாலும் கவலைப்படாதங்க. ஆனால் எனக்கு பயம் இல்லை, சீக்கிரம் முடிக்கிறோம். என்ன ஏன்னு தெரியுமா? இன்றைக்கி கத்தர் கொடுக்குற பிரகாசமும் தொடுதலும் உங்களை தொடர்ந்து வரப்போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த முடிச்சுட்டு ராத்திரி படுக்கும்போது, எல்லாரும் படுத்த பிறகு நீங்கள் நீங்கள் மெத்தையில் உட்காந்துருப்பீங்க, அதில் ஒரு முக்கில் உட்காந்து ஜோமனை பாருங்க பாருங்கள், யூ வில் ஃபீல் த ப்ரெசன்ஸ். 2 முன்னால் கத்தர் என்னோடு பேசின அந்த பிரசன்னத்தை நான் இதுவரைக்கும் நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். 2 பாஸ்டர் வரல, இன்றைக்கு காலையில் ஆயத்தத்தோடு வர்றேன், அங்கே பாஸ்டர் உட்காந்துருக்கிறாங்க. தயவுசெய்து ஏ 1 அதை ஆஃப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்.
பாட்டை பாடுவாங்க, தொட்டு சுகமாக்கும் ஐயா. அந்த பாடலை பாடின பின்பு நம்ம கத்திரி ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த மாலை விலை கத்தை தொடப்போகிறார். ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுங்க. குஷ்ட்ரோய் ஆசைப்பட்டானே என்னங்க ஆண்டு தொடட்டோன்னு, நீங்கள் நம்மளையே ஆண்டு தொடக்கூடாது. அவன் எல்லாருக்கும் முன்னால தைரியமா சொல்றான், என்னை தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நன்றி சொல்லுமா. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் இப்போ தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. நடந்த கத்தர் என்னோடு இருக்கிறார். கடனும் முடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கத்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. என்னை நடத்துபவர் இருப்பதால் குறைவே என்னை புலம்புவதை திருத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால் இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே. குறைவு இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. எனக்குள் மாறுமே, எல்லாம் மாறுமே. கர்த்தர் உனக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லினா,
ஜபத்தான் தோணும் பகனே. லார்ட்ஸ் டச் வில் பி ரியல் அண்ட் யூனிக். யாக்கோபை எங்க போய் தொடுறாரு பாருங்க, தொடச்சந்தில் போய் தொடுறாரு பாருங்க. அவருக்கு ஒன்ன எங்க தொடணும் தெரியும், எங்க தொட்ட அந்த தொடுதல் நிரந்தரமா இருக்கணும் தெரியும். யாக்கோபை தொட்டார் அவ்வளவுதான். ஆனா ஏசாயவே வாயை வச்சு வாயை கையை வச்சு தொட்டிருக்க வேண்டியதானே? இல்ல, இந்த ஊழியக்காரனுக்கு தொடரணும்னா அக்னி வச்சுதான் தொடணும். வாயில சூடு போடணும் சொல்றாங்க பாருங்க, சின்னப்படி சொல்லுவீங்களே? ஆண்டுக்கு தெரியும் எப்படி எப்படி உன்னை தொடணும், எதை வச்சு தொடணும்னு அவருக்கு தெரியும். ஆனா குஷ்டரோகிய தொடும் பொழுது மனதுருகி மனது உருகி உள்ள முடைந்தவராய் போய் அவனை தொட்டார். இவன் எல்லாமெல்லாம் மாறணுமே, உடம்பெல்லாம் அழுகி போயிருக்கிறது, இவன் நான் தொடணுமே. இந்த அபிஷேகத்தில் அபிஷேகம் மாத்திரம் இல்லை, அனைவருடைய சரீரத்தில் புதிய அற்புதங்கள் நடக்க போகிறது. ஏன்னா உங்களுக்கு என்ன தொடுதல் வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும், எந்த இடத்துல தொடணும் ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் ஒரு முறை ஒரு சின்ன தம்பி சாமுவேல வீட்டில் போய் ஹார்ட்ல தொட்டார், எங்க ஓட்டம் இருக்கோ அங்க தொட்டாரு. God touches Jesus. ஆனா யோபை தொடும் பொழுது மாம்சத்தை தொட்டாரு. யோபு இதுவரைக்கும் என் காதால தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், என்னை பார்க்கல. அவன் என்ன பார்க்கணும், அவனை பார்க்கணும்னா அவன் மாம்சத்தில் இருக்கிற காரியங்கள் மறையணும். என்னை கத்தரை பார்க்க விரும்புகிறவங்க ஆண்டவங்களை மாம்சத்தை தொடுவார். அந்த தொடுதல் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும், ஆனால் கத்தரை பார்க்கணும்னா அப்படித்தான். நான் வாலிபனாக இருக்கும் பொழுது 3 நாட்கள் இரவு பகலாக அழுதேன் அழுதேன் அழுதேன். ஒரு விசை ஏசப்பா முகத்தை பார்ப்பதற்கு. ரயில்வேல வேலை பார்க்க போவேன், அங்க பெரிய பெரிய சாமெல்லாம் தூக்கணும், அவ்வளோ வெயிட்டான சாமை தூக்குவேன், மேலெல்லாம் வடிந்தோடும், நாக்கு நான் வரலும், தொடமாட்டேன், ஒரு சொட்டு தண்ணியை தொடமாட்டேன். எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு ஏசப்பா பார்க்கணும். அந்த ஒரே வாஞ்சதான், உடம்பெல்லாம் வலிக்கும், ஏதாவது சாப்பிட்டா போலும் இருக்கும், சாப்பிட மாட்டேன். அதான் மாம்சத்தை தொடுது. ஆவியானவர்களை எடுத்து செல்லணும்னா சும்மா ஆவியான தூக்கிட்டு போக மாட்டார். எசேக்கியேலை சிறைப்பட்டவர்கள் நடுவில் வச்சு தான் தரிசனத்தை காமிச்சார். கஷ்டமான களி வரட்டியில் சுட்ட ரொட்டி, சாணியில் சுட்ட ரொட்டியில் சாப்பிட வச்சாரு. சாப்பிடுவீங்களா? கத்துடைய தரிசனத்தை பெறணும்னா ஈஸியான காரியம் அல்ல. முகமுகமாய் பிதாவாகி தேவனுடைய சாயலை பார்க்கணும்னா லேசான காரியம் அல்ல. God will break you. Rather, He will squeeze you. கொஞ்சம் உடச்சி உன்னை உருக்காம நீ அவரை பார்க்க முடியாது. ஒரு தங்கம் உருகாம அது உண்மையான சாயல் வெளியே வர முடியாத. கத்தரை பார்க்கணுமா? என்ன கேட்கல, அந்த தொடுதலுக்கு இப்ப ஒப்பு கொடுக்க போகிறீங்க. Shall we surely touch you? மோசே முகமுகமாய் கத்தரோட பேசினா, அவருடைய முகத்துல அவனுக்கு தெரியாமலே கத்த தொட்டுட்டாரு. அந்த பிரகாசம் மோசே முகத்துல நிலைச்சிருந்ததுமா? இன்னைக்கு கத்தர் உங்க உள்ளான மனசை தொட போகிறாரு, அவருடைய சரீரங்களை தொட போகிறாரு. உங்க ஊழிய பாதையில இன்றிலிருந்து ஒரு வித்தியாசம் மாறப்போகிறது. God is going to do something new in your ministry. உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு புது காரியம் நடக்க போகிறது. Something new. God's touch will bring a new thing. New thing. புது காரியம். அவர் மண்ணை தொட்டாரு. ஒரு மனுஷன் உள்ளிருந்து வருகிற ஆதாம் வர்றான் பாருங்க. There is a touch of God. To bring new blessings. To bring new happenings. இதெல்லாம் கர்த்தர் நாளை செய்ய போகிறார். கர்த்தர் என்னோட பேசுகிறத உங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கத்தருக்கு ஒப்புக் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் அழுது ஒப்புக் கொடுப்பீங்களோ, ஆவிலேருந்து ஒப்புக் கொடுப்பீங்களோ, தட் டசன்ட் மேட்டர். அவர் நீங்கள் எந்த நிலைமையில் தூய்த்தாலும் உங்களை தொட முடியும்.
ஆனால் நீங்கள் என்ன என்ன தொடுதலை விரும்புகிறீங்க, எதற்காக விரும்புகிறீங்க? ஜஸ்ட் ஆண்டோட தொடுதலை பார்த்துட்டு அப்படி போடணும்னு நினைக்கிறீங்களா? அல்ல, யாக்கோபில் நிரந்தரமாக இஸ்ரவேல் நான் இருக்க விரும்புகிறேன். என்ன போகுமிடம்லாம் இஸ்ரவேல். ஆசீர்வதக கெஞ்சினவன் பார்வோன் ராஜாவை ஆசீர்வதிக்க போயிட்டான், அதுதான் இஸ்ரவேல். அப்படி இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த காரியங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு கர்த்தனை உயர்த்த போகிறார், அதுதான் கர்த்தருடைய தொடுதல். எதுக்காக நீங்கள் ஏங்குனீங்களோ, எந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்குனீங்களோ, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு ஜெபித்து கொடுக்கும் அளவு கர்த்தனை உயர்த்த போகிறார். தட் இஸ் த யூனிக் திங் காட் இஸ் கோயிங் டு டூ. எதுலெல்லாம் நீங்கள் அழுதீங்களோ, ஆண்டவரே இதை தாங்க தாங்க தாங்கன்னு ஜெபிச்சிங்களோ, அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத கர்த்தனை மாற்றப்போகிறார். தட் இஸ் த பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நான் தரிசனம் பார்க்கணும்ப்பா, இயேசுவை பார்க்கணும். மோசையின் பிரகாசம், மோசை பெற்ற பிரகாசத்தை, அதை விட ஒரு மகிமையான ஊழியத்தை நான் செய்ய நான் ஒப்புக் கொடுக்குறேன். காட், ஐ எம் சப்மிட்டிங் ஃபார் த க்ளோரியஸ் மினிஸ்ட்ரி. மோர் தென் வாட் மோசஸ் டிட், ஐ வாண்ட் டு டூ ஃபார் யூ. மோசை செய்ததை பார்க்கல மேன்மையான ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். இப்போ உச்ச கொஞ்சம் ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை பின் ஒரு கோரஸை பாடி நம்ம உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி. இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். அவர் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களில் அக்கினி பறந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கையில் உருவின பட்டயம் இருக்கிறது. பட்டயம் உங்களை வெட்டும்படியாக இல்லை, ஆனால் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக, உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக. அவருடைய கால்கள் உங்களால் நடக்க முடியாத இடங்களில், உங்கள் பிரச்சனை இருக்கிற இடத்துல அவருடைய கால்கள் நடந்து வரப்போகிறது. அந்த வெண்கலத்தில் வெண்கலம் காய்ந்த வெண்கலத்தை போல் இருக்கிறது. எவ்ரி திங், எல்லா சத்துருடைய காரியங்களும் அவர் நடந்து வருகிற இடத்துலலாம் அதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக போக போகுது. கத்துறதை செய்ய போகிற எப்பொழுது ஹவுராபான ஸ்ரகலது எனமா. கொஞ்சம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து மாத்திரம் கத்திர ஸ்தோத்திரிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Amen, 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 amen. Ribaba ragana shagalade yanamana maundalagana shiyangalaba. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Ribaba ragana shagalade yanamana maundalagana shiyangalaba. Rikabala danagana shabalade yanamana maundalagana. Amen, 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 amen. ஒரு பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே இப்போ நீங்கள் ஒரு மகிமையின் மேகத்தில் உட்கார்ந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை உட்கார வச்சுட்டாரு. இந்த மேகத்தில் எடுத்துக்கொண்டு போக போகிறார். மோசையை மூடின மேகம், இயேசுவை எடுத்த மேகம்தான். இப்போ ஒரு மகிமையின் மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். அதை உணர்ந்து பாடுங்க. உங்களை கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் முழங்கால் நிற்க கட்டாயமாக சொல்ல மாட்டேன். நீங்கள் முழங்கால் படிக்கணும் உட்கார்றீங்களோ, பட் யுவர் மைண்ட் சுட் பி யுனைடட் வித் காட். கர்த்தரோடு கூட இணைய போகிறீங்க. கர்த்தரோடு கூட ஒப்பு கொடுக்கறதுக்கு உங்கள் முழங்கால் தடையாக, முழங்கால் வழி தடையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்படினாலும் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. இந்த கோரஸை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுதே பாருங்கள், ஒரு மகிமையின் அனுபவம் கத்துக்குள்ள வந்துக்கிட்டே இருப்பீங்க. மோசையை போல பிரத்யட்சமாய் கர்த்தரை பார்ப்பீங்க. மோசையை போல கர்த்தரை பார்க்க போகிறீங்க. ஒரு மகிமை, மகிமை முச்சடியில் இறங்க தொட்ட அந்த முச்சடியே மாற்றின ஒரு மகிமை. சாதாரண முச்செடியை ஒரு மகிமின் செடியாக மாற்றின அந்த அக்கினி உங்களை மாற்ற முடியாதா? ஐயா, என்னுடைய குணத்தை மாற்றவே முடியலை, என் கோபத்தை மாற்றவே முடியலை, எரிச்சலை மாற்றவே முடியல. இன்றைக்கு மாறப்போகிறீங்க. முச்செடியை மாற்றின தேவன். முள்செடியை விட பயங்கரமாக மற்றவங்களை குத்திக்கிட்டு இருக்கல நீ, ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி மாறப்போகிறது. எல்லாம் கத்தனை மாறப்போகிறா. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தூத சேனையோடு என் ஜப வேளையில், தூத சேனையோடு என் ஜப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிமனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிமனை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜா. அப்பாவை பார்க்க ஆண்டவரே,
உம்முடைய மகிமையான முகத்தை எல்லாரும் பார்க்கட்டப்பா. முச்செடியின் மத்தியில்லை தோன்றிய மாகிமை, ரட்சகனாய் மோசேயை அழைத்த மாகிமை. முச்செடியின் மத்தியில்லை தோன்றிய மாகிமை, ரட்சகனாய் மோசேயை. மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா பாதை காட்டின மகிமையே மகிமை. மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா பாதை காட்டின மகிமை. மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவின் மேகமாக சீனாய் மலையில் தங்கின மகிமை, தாசனோடு முக முகமாய் பேசின மகிமை. மேகமாய் சீனாய் மலையில் தங்கின மகிமை, தாசனோடு முக முகமாய் பேசின மகிமை. அக்கினி கரங்களா தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த மகிமையே மகிமை. அக்கினி கரங்களா தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த மகிமையே மகிமை. ஆமென். மகிமை மேகத்து நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஆமென். மகிமை மேகத்து நான் ஏறி வருவேன். தூத சேனையோடு என் ஜப வேளையில், தூத சேனையோடு என் ஜப வேளையில், ஆவியில் களி கூர்ந்து மருமமாகின மகிமனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகின மகிமனை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை ரகபல ஷபல. மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ரூபரகன சுகோ ரபரக நிந்தரகன சபல தியானமன மௌந்தலகனம. ஆமென். 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 ரபரகன சபல தியானமன மௌந்தலகன லிக்கபபரகன தியானமன. மண்ணான சீனாய் மலையை மகிமையாய் மாற்றின தேவ மகிமை, மண்ணான உன்னைய மாற்றுகிறது. நீ சீனாய் மலையை போல மண்ணுதான், மண்ணில மகிமை இறங்கி வந்தது போல இந்த மண்ணுக்குள் மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மண்ணுக்குள்ள மகிமை இறங்கி வரட்டும், தேவ சாயல் உருவாகட்டும் ஆண்டவரே. தேவ சாயலை காணட்டும், தேவ சாயல் உருவாகட்டும் ஆண்டவரே. உள்ளும் வெளியும் தேவ சாயல், உள்ளும் வெளியும் தேவ சாயல். ஒரே ஒரு காரியம், உயிரற்ற கல்லுதான், அது கரடுபடான கல்லு தான், ஆனால் அந்த கல்லை கத்தோடைய விரல் தொட்டுச்சு, அந்த கல்லில் எழுத ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். ஒரு கல்லையே ஆண்டவருடைய விரல் தொட்டு எழுத முடியும் என்று சொன்னால், இதுவரைக்கும் சில காரியத்தில் ஆண்டவர் நான் கல் மனசாக தான் இருந்தேன்ப்பா, நான் கல் மனசாக தான் இருந்தேன், ஆனால் இப்போ கத்தோடைய விரல் ஒவ்வொரு இருதயத்தையும் தொடுகிறது. இருதயமாக கற்பலைகளை கத்தோடைய வாக்குத்தையும் கத்தோடைய தரிசனத்தையும் கத்தர் எழுதி கொண்டிருக்கிறார்.
நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எழுதுகிறார் பாரு. ஏமா மம ரகன சபலரியான மன மௌந்தலகன ரிகப ரகன தனகன சபல நிந்தனகன ஷேகபல தூனகன சபலரியானமா நிகபல தூனகன சபலரியான மன மௌந்தலகன நேந்தனகன சங்கலரியான மன மௌந்தலகன ஷியங்கலவா. தீர்க்கதரிசியாக உருவாக்க விரும்புகிறார். ஆனா அதுக்கு உங்க வாயில ஒரு அக்கினி இறங்கிதான் ஆகணும். அது வேண்டான்னா வேண்டாம், தீர்க்க தரிசனம் தரிசனம் வேண்டாம். ஒரு தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் முழுதும் உடைஞ்சு விழுந்து கிடக்கணும் தெரியுமா? ஏசு அந்த காரியம் இல்லை. ஆனால் ஏசாயோ போல நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் கண்ணை தொடுங்க, என் வாயை தொடுங்க, என் காதை தொடுங்க. என் கண்ணால் உமை பார்க்கணப்பா, என் காதால் உமை கேட்கணும் ஆண்டவரே. என் வாயால் நான் உம்முடைய வார்த்தையை பேசணப்பா. எத்தனை ஜனங்கள் காத்திருக்கிறாங்க, கர்த்தர் எனக்காக என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்டு காத்திருக்கிறாங்களே. ஏசாயவே போல என்ன ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நீங்க உண்மையிலேயே கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கணும்னா ஒப்பு கொடுத்தான் ஆகணும். அக்கினி தொட்டு தான் ஆகணும். அக்கினி தொடாம அக்கினி மயமான தேவனை பார்க்க முடியாது. Unless the fire touches you, you can't see the fiery God. அந்த அக்கினி மயமான தேவனா இருக்கிற அக்கினி சொகுசாவா இருக்கிறாரு. அவரை சும்மா வெறும் கண்ணால வெறும் வாயால அவரை துதிக்க முடியாது, பார்க்க முடியாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே கோரசை பாட போகிறோம். இப்போ கர்த்தருடைய தூதன் பறந்து வந்து கொண்டிருக்கிறார். ஏசாயாவுக்கு பறந்து வந்தது போல அவர் கையில் ஒரு அக்கினி இருக்குது. ஒரு தொடர் வச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யார் காத்திருக்கிறீங்க? யார் எதிர்பார்க்கிறீங்க? பலிபீடத்தில் எரியும் அக்கினி அது பரலோக தேவனின் அக்கினி. பலிபீடத்தில் எரியும் அக்கினி அது பரலோக தேவனின் அக்கினி. பாவங்களை சுட்டரிக்கும் அக்கினி அது பரிசுத்த தேவனின் அக்கினி. பாவங்களை சுட்டரிக்கும் அக்கினி அது பரிசுத்த தேவனின் அக்கினி. பலிபீடத்தில் எரியும் அக்கினி அது பரலோக தேவனின் அக்கினி. பலிபீடத்தில் எரியும் அக்கினி அது பரலோக தேவனின் அக்கினி. பாவங்களை சுட்டரிக்கும் அக்கினி அது பரிசுத்த தேவனின் அக்கினி. பாவங்களை அசுத்த உதடுகள் அகற்றினோம் அக்கினி துரடுகள் அனுப்பிடும். அசுத்த உதடுகள் அகற்றினோம் அக்கினியின் துரடுகள் அனுப்பிடும். அக்கினியின் துரடுகள் அனுப்பிடும். இப்போ அக்கினியின் துரடுகள் அனுப்பிடும். இப்போ அக்கினியின் துரடுகள் அனுப்பிடும். இப்போ அக்கினியின் துரடுகள் அனுப்பிடும். அக்கினி துரடு பறந்து வரட்டும் ஆண்டவர. ஒவ்வொரு வாயும் தொடுவதாக. டச் எவ்ரி மவுத், டச் எவ்ரி டங் ரைட் நவ. ஒவ்வொரு வாயில அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர. Yes, Lord. Yes, Lord. ஒவ்வொரு கண்களிலும் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர. அக்கினி இறங்கட்டும் இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. Lord, touch, Lord. Touch everyone with the fire, Lord. Everyone with the fire, Lord. ஒரு அக்கினி தொடுவதாக. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய அக்கினி பறந்து வருகிறது, பறந்து வருது, பறந்து வருகிறது. ஒவ்வொரு பக்கத்தில் பறந்து வந்து தொட்டு கொண்டிருக்கிறார் கர்த்தர். பறந்து வந்து கர்த்தருடைய தூதன் தொட்டு கொண்டிருக்கிறார். மோசேயை போல ஆண்டவரே முகமா என்னோட பேசணும். நான் முகமாய் நீ பேசுறத கேட்கணும்ப்பா. நான் பேசணும், நீங்க கேட்கணும், நீங்க பேசணும், நான் கேட்கணும். அதுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. மோசே 6 நாள் காத்திருந்த பிறகுதான் நான் மோசேன்னு கூப்பிட ஆரம்பித்தேன். நீ எவ்வளோ நேரம் எனக்கு ஒதுக்க போகிறாய்? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலையோ நடு இரவுலையோ ஏசப்பாவுக்கு முன்பாக நான் வெயிட் பண்ணுவேன், காத்திருப்பேன். அவன் 6 நாள் காத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரமாவது கர்த்தரை பார்த்துட்டு காத்திருப்பேன். வேற ஒன்றும் கேட்க போகிறதில்ல.
என்னோடு பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா. அப்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போறீங்க? அவங்க இப்பொழுதே ஒரு மேகம் அவங்க மேலேருந்து இறங்க போகிறது. ஒரு மேகத்து நடுவிலிருந்து கூப்பிட்ட கர்த்தர் இப்போ கர்த்தர் மகிமையின் மேகமாவது நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் நீ மறக்க இடவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலோ அல்லது நடு ராத்திரியிலோ என் பாதத்தில் உட்காரணும், என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, எதையும் சிந்திக்கக்கூடாது. அப்படி என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் உன்னோடு பேசுவேன். என்னுடைய வசனம், வசனம் அக்னியாக இருக்கிறதல்லவா, அந்த வசனம் உன்ட்ட வர 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 உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த நாட்களில் அநேகருடைய முகங்களில் மாறப்போகுது. ஒரு வித்தியாசமான மகிமேக்கத்தை கொண்டு வரப்போகிறார். அதுக்கு இன்றைக்கு அடையாளமாக இன்றைக்கு நீங்கள் வீட்டில் போய் பார்க்க போகிற உன் முகத்தில் ஒரு மாற்றம் இருக்க போது. இப்போவே கத்தர் அநேகருடைய முகங்களை மாறிக்கொண்டிருக்கிறார். ஷபலதியானமான மௌந்தலகனா ஷியங்கலவா ரிக்கபல தனகன சகலதியானமான மௌந்தலகனமா. அப்பா எங்களோட பேசுனீரு, இதுவரைக்கும் பேசுனீரு. முகங்கள் மாறட்டும் ஆண்டவரே. முகத்தில் மகிமையின் சாயல் இப்பொழுதே வெளிப்படுவதாக. இப்பொழுது மகிமை 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 தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு மேல் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ரிக்கபல தனகன சகபல தியானமான மௌந்தலகன ஒரு கோரசை பாடும். தொடர்ந்து கத்தரை பிரசன்னம் கொண்டு போகல, அவருங்க தான் நின்றுட்டு இருக்கார். ஒவ்வொரு பக்கம் நின்று இருக்கிறார். ஒரே ஒரு கோரசை பாடி கத்தரை ஒப்பு கொடுக்க போறோம். அப்புறம் ஸ்டாண்ட்ல ஜெபிக்க போகிறாங்க. ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உணர்ந்து பாடுங்க. நான் நேச மகன் சொல்லுங்க, நான் நேச மகள் சொல்லுங்க, என் நேசருக்கு சொல்லுங்க, என் நேசருக்கு நான் நேச மகன், என் நேசருக்கு நான் நேச மகள். நான் தேவ சமூகம் சொல்கிறேன், என் மகா தூரத்தில் இருக்கிறா. ஆனால் ஒரு நாளில் பேசலை, நான் அவ துடிச்சு போயிடுவா. அப்பா என்னாச்சுப்பா, ஏன்ப்பா நேற்று என்ன பேசலை? ஒரு சாதாரண மாம்சத்தில் ஒரு மகள் அப்பாவுடைய ஒரே ஒரு வார்த்தை, அம்மா நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமா, அவ்வளோ போதும். அப்போ இன்று முதல் ஒரு தகப்பன் மகனை போல, தகப்பன் மகளை போல கத்தர் ஒவ்வொரு சம்பாஷிக்க போகிறார். ஒரு தகப்பனை போல, தகப்பனை போல ஒரு தேவ கிருபை என்கிட்ட இருக்கிறதுனால தான் நான் உங்களை விட நீதிமான சொல்ல மாட்டேன். உங்களை அநேகர் அதிகமாக ஜெபிக்கிறீங்க, காத்திருக்கிறீங்க. ஒரு சின்ன நேற்று கூட ரொம்ப உடம்பு முடியலை. நான் சொன்னேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்ன கதை ஒருத்தரும் தட்டக்கூடாதுன்னு நேர 9:30 உள்ள போயிட்டேன். முடியலப்பா, நான் படுக்க போறேன்ப்பா. ஒரு அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டு படுத்துட்டேன், நல்லா தூங்கினேன். 1:30 தட்டி எழுப்பிட்டார். அதான் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இந்த 3:30 எவ்வளோ நேரம் போனது தெரியல. கத்தரோட உறவாடுகிற எவ்வளோ சந்தோஷமான நேரம் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க, நான் நேச மகனப்பா, நான் நேச மகள். உணர்ந்து பாடுமா. நேச மகனல்லோ நீ, நேச மகனல்லோ, நேச மகளல்லோ நீ, நேச மகளல்லோ. கருவில் இருந்து தெரிந்தெடுத்த எந்த மகனல்லோ, கருவில் இருந்து தெரிந்தெடுத்த எந்த மகளல்லோ. உந்தன் மகனல்லோ நான், உந்தன் மகளல்லோ நான், கருவில் இருந்து தெரிந்தெடுத்த உந்தன் மகனல்லோ, கருவில் இருந்து தெரிந்தெடுத்த உன்னன் மகளல்லோ. யோர்தான் ஆற்றங் கரையில் இயேசு போல நீயும் யோசனை பண்ணாமல் தேவ நீதி நிறைவேற்று. யோர்தான் ஆற்றங் கரையில் போல நீயும் யோசனை பண்ணாமல் தேவ நீதி நிறைவேற்று. புறவை போல வருவா ஆவியான தேவன், புறவை போல வருவா தேவன். பிரியமான மகன்தான் நீ என்பாரே, பிரி
பிரியமான மகள்தா நீ என்பாரே நேச மகனல்லோ நான் நேச மகனல்லோ அப்பா உங்க நேச மகனல்லோ நான் நேச மகனல்லோ கருவில் இருந்து தெரிந்தெடுத்த உந்தன் மகனல்லோ கருவில் இருந்து தெரிந்தெடுத்த உந்தன் மகனல்லோ reminded me all the touches ivula naatkali ni thottada ovvor naal thottada kathinda nethra enak kondare adu kaandi nethra nandi solthigire taavathu tikram shodri tikram shodri ni nethla ore ore darshanam moolama kathinda nethra sonna ore demo unit irukirathu and the building வெல் கன்ஸ்ட்ரக்டட் பில்லரோடு இருக்கிற பில்டிங்கும் ரெண்டும் சேமாக தான் இருக்கிறது. ஆனால் இது வெளியான தொடுதலை பார்த்துருக்கிறது. ஆனால் இது யோபு போல் உள்ளான தொடுதலை பார்த்துருக்கிறது. வெல் கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் எப்பொழுது உள்ளான மனுஷன் தொடப்படுகிறானோ அது எல்லா வித ஆப்ஸ்டக்கல்க்கும் ஸ்ட்ராங்காக காணப்படுகிறது. கத்தர் அப்படிப்பட்ட தொடுதலை இந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொருவருக்கும் தொட்டார் என்று விசுவாசிக்கிறேன். சோதரிங் கதாவே நேரத்தில் கதாவே ஒவ்வொரு தொடுதலையும் கொடுத்து எல்லோரும் பேசுனேன். கதாவே கதாவே அக்னியின் தொடுதலோட என்னுடைய அன்பின் தொடுதலோட அரவணைப்பின் தொடுதலோட கதாவே எங்கள் ஒவ்வொரு பேரும் கதாவே ஒரு தரிசனத்தின் மூலமாக இந்த இடத்துல கொண்டு வந்ததை நன்றி சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தாவே நீர் இன்னொரு இடத்துலையும் ஆலயத்தை தொட்டியிருக்க தாவே அந்த இடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த இடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு தொடுதலை தொட்டியிருக்க தாவே அந்த தொடுதலையும் நாங்கள் உணர்கிறோம் தாவே. ஒவ்வொரு சுத்திகரிப்பும் ஒவ்வொரு இடத்துக்கும் தேவைப்படுகிறது கத்தாவே. இந்த சுத்திகரிப்பின் தொடுதல் மூலமாய் கத்தாவே இந்த உள்ளான ஆலயம் கத்தாவே இப்பொழுது நிரம்பி இருக்கிறது கத்தனை உணர்த்து. இப்பொழுது கத்தனை நிரம்பி இருக்கிற கத்தனை உணர்த்து. கத்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தான் இந்த நேரத்தில் தாவே ஒவ்வொருவர் நிரப்புனது கண்டி சாத்திக்க பலப்படுத்தும் ஆசிரியர் இயேசுனால் இந்த பிரசன்னத்தை இந்த பிரசன்ஸை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதங்க. யாரும் ஜெபிக்கிறதுக்கு யாமனால் வரேன்டா இன்னைக்கு தயவு செய்து நானும் போய் கத்தரை பார்த்துல உட்கார போகிறேன். ஸோ த மைட்டி ப்ரெசன்ஸ் எல்லார் மேலே இருக்குது. ஒரு மகிமையான பிரசன்னம். ஒரு மோசை மேலே மேகம் நிழட்டுது. ஆனால் அந்த மேகம் மேகஸ்தம்பமாக எல்லாரும் மேலே நிழட்டு விட்டது. கத்தர் அடியனுக்கு காண்பித்ததெல்லாம் இன்றைக்கி எல்லாருக்கும் கத்தர் காண்பித்திருக்கிற உணர்த்திருக்கிறார். ஸோ இஸ் ஆல்ரெடி டச்ட் யூ. ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டுவிட்ட அழுங்க ஆண்டவரே இன்றைக்கி தொட்ட தொடுதல்னா இழக்கக்கூடாதப்பா. என் வாழ்நாள் நான் தொடுதல் ஏமன தொட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா. தொடர்ந்து எனக்கு தொட்டுக்கிட்டே இருங்கப்பா. மனுஷ தொடுதல் எனக்கு வேண்டாம். ஆனால் எங்கள் அப்பாவுடைய தொடுதல் என்னை அரவணைச்சிட்டே இருக்கட்டும். ஆல் த டைம் எம்ப்ரைஸ் மீ லார்ட், எம்ப்ரைஸ் மீ லார்ட். என்னை அப்படியே அணைச்சிக்கிடுங்கப்பா அப்படின்னு ராத்திரி ஒப்பு கொடுங்க. வீட்டில் போய் அவருடைய இடது கை என் தலையில் கீழே இருக்கிறது, அவருடைய வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது. அப்படி ஒவ்வொருவரும் உணரப்போகிறீங்க வீட்டில். நன்றி அப்பா, நன்றி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே.